அனைவருக்கும் மீண்டும் சிவராத்திரியில் கலந்து கொண்ட உங்கள் அனைவரையும் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் வருக வருக என்று மீண்டும் வரவேற்கின்றோம். அதே நேரத்தில் கடந்த சில ஆண்டுகளாக ஆண்டுதோறும் மறுபடியும் 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 இங்கே வந்து ஒவ்வொரு முறையும் நம்மை சிந்திக்க வைத்து சிரிக்க வைத்து அதே நேரத்தில் சிவபெருமானின் சிந்தனையில் மூழ்கச் செய்து இந்த சிவராத்திரியை தாண்டி செல்வதை அறியாமலேயே கொண்டு போய் காலை வரை சேர்க்கும் முக்கிய பணியை செய்து கொண்டிருக்கும் பேராசிரியர் சோசோமி ஐயாவரை மீண்டும் உங்கள் அன்பின் மூலம் உங்கள் கரவொலியின் மூலம் வரவேற்குமாறு வேண்டுகின்றோம். இங்கே நிறைந்திருக்கின்ற இந்த அவையை பார்த்தாலேயே தெரியும், இத்தனை ஆண்டுகள் வந்து கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு ஆண்டும் அது நள்ளிரவாகட்டும் காலை 4 மணியாகட்டும் நிறைந்திருக்கின்றது. அதற்கு காரணம் பல விஷயங்கள். ஒன்று, நன்றாக படித்து தேர்ந்தவர், பேராசிரியராக இருந்திருக்கின்றார், அதுவும் வணிகத்துறையில். மூளை சம்பந்தமாக சொல்ல தேவையே இல்லை, அந்த அளவுக்கு ஆழமாக அதனை பக்குவப்படுத்தியிருக்கின்றார். பிறகு அவர் இருக்கின்ற அந்த பக்தி, அந்த பக்தியின் மூலம் அவர் செய்த பயணம், தமிழ் மீது இருக்கின்ற ஆர்வம். சின்ன வயதிலேயே கவிதை போட்டிகளில் சேர்ந்து பரிசு பெற்றிருக்கின்றார். எம்ஜிஆர் முதல்வராக இருந்தபோது அவரிடம் பரிசு பெற்றிருக்கின்றார். சோசோமி என்ற அந்த எழுத்துகளுக்கு தனி விளக்கம் கொடுக்கும் அளவுக்கு, யார் கொடுக்கும் அளவுக்கு, கவியரசர் கண்ணதாசன் கொடுக்கும் அளவுக்கு அவரை தமது கவிதையால் வியக்க வைத்திருக்கின்றார். இவரிடம் இருக்கின்ற ஒரு தனிச்சிறப்பு என்னவென்றால், அவரை பார்த்தால் எங்கே வரணும் ஒரு சாதாரண மனிதர் போல் தென்படக்கூட மாட்டார். அந்த அளவுக்கு மிக எளிமையாக, எளிமையின் இலக்கணம் என்று கூட சொல்லலாம், அந்த அளவுக்கு எளிமையாக இருக்கக்கூடியவர். வந்து உட்கார்ந்திருக்கும் போது அங்கே உட்கார்ந்திருக்கிறது கூட தெரியாத அளவுக்கு எளிமை. ஆனால் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கியவுடன் அது ஒரு விஸ்வரூபம் எடுக்கும். அந்த விஸ்வரூபம் நம்மை வேறொரு உலகத்திற்கு கொண்டு செல்லும். அந்த உலகத்துக்கு செல்ல நாம் அனைவரும் தயாராக இருக்கின்றோமா? பின்னால் இருந்து எதுவும் வருவதாக தெரியவில்லை, பின்னால் தயாராக இருக்கின்றீர்களா? நன்றி ஐயா சோசாமி அவர்களே. மீண்டும் மீண்டும் வருகை புரியும் உங்களுக்கு. கூடிய விரைவில் நமது கௌரவ உறுப்பினர், சிவன் கோவிலின் கௌரவ உறுப்பினர் என்ற பட்டம் பெறுவீர்கள் என்ற நம்பிக்கையில் உங்களிடம் ஒப்படைக்கின்றேன். நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தெழும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி, திறமுறு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாறே. வரம் கொண்ட உமை முளைப்பால் மணங்கொண்ட செவ்வாயும், பரங்கொண்ட களிமயிலும் பன்னிரண்டு கண்மலரும், சிறங்கொண்ட மறையிறைஞ்சும் சேவடியும், செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்த கண்ணை விட்டு நீங்காவே. அன்புக்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சான்றோர் பெருமக்களே, தாய்மார்களே, இந்த ஆலயத்தினுடைய அறங்காவல் பெருமக்களே, நிர்வாகப் பெருமக்களே, இனிய நண்பர்களே, எல்லாருக்கும் என்னுடைய மனங்கனிந்த வணக்கங்களை முதற்கண் பணிவோடு உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன். நேத்திக்கு ஆரம்பித்த விழா இன்னைக்கு வந்துருச்சு. 12 மணி வரைக்கும் 4ஆம் தேதி
இப்போ 5ஆம் தேதி. இவளது பெருமக்கள் உட்கார்ந்து கேட்கிறார்கள் என்றால் அது உங்கள் பெருமைக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. சிங்கப்பூருக்கும் முதல் எழுத்து சி, சிவபெருமானுக்கும் முதல் எழுத்து சி. 5 எழுத்து சரிதானா? 1 நமசிவய, 2 சிவாய நம, 3 சிவாய, 4 சிவ, 5 சி. என்ன சார் இதுவரைக்கும் புரியறாப்பில் இருந்துச்சு இப்போ புரியலையே அப்படிங்கப்படாது. 5 எழுத்தை இப்படி 5 வகையாக பிரிக்கலாம். 1 ஓம் நமசிவாய. ஓம் நமசிவாயன்னு சொன்னால் இக சௌபாக்கியங்களெல்லாம் கிடைக்கும். 2வது சிவாய நம, சிவபெருமானே கிடைப்பார். எது வேணும்னு நீங்கள் தீர்மானம் பண்ணிக்கிடுங்க, உங்கள் சௌரியம். ஒரு அம்மையாரை கேட்டேன் திருநெல்வேலியில், அந்த அம்மா தெளிவாக சொன்னாங்க 80 வயசு வரைக்கும் நமசிவாய, அப்புறம் சிவாய நம. கெட்டிக்கார அம்மா. 3வது இந்த நமவை கலட்டி விட்டு விட்டு சிவாய. சிவம் சக்தி ஆன்மா. சி என்பது சிவம், வா என்பது சக்தி, யா என்பது ஆன்மா. இந்த 3 மட்டும் சிவய. இது 3வது. 4வது இந்த யாங்கிற ஆன்மா ஒன்றிடம், அப்போ சிவ. 5வது வா என்ற சக்தி சிவத்துக்குள் சேர்ந்து விடும், சி மட்டும் நிற்கும். அதுதான் உயர்ந்த மந்திரம். திருமூலர் திருமந்திரத்தில் நாய் ஓட்டு மந்திரம்ங்கிறார். அது என்ன நாய் ஓட்டுற மந்திரம்? ஒரு நாய் வந்தாச்சு அப்படிங்கிறோம். எப்படி பாருங்க, எதுக்கு எதை கொண்டு வைக்கிறாரு. சி என்பது அவ்வளவு பெரிய மந்திரம். சிவபெருமானுக்கு சி, சிங்கப்பூருக்கு சி. அதனால தான் 12 ஆனாலும், 2 மணி ஆனாலும், 4 மணி ஆனாலும் சிவராத்திரி அன்னைக்கு இவ்வளவு கூட்டம் வந்திருக்கிறது. உங்கள் திருவடிகளுக்கு வணக்கம். இப்போ நாமெல்லாம் எந்த ஊருக்கு போகிறோம்? ஒரு 10 ஊருக்கு போயிட்டு பத்திரமாக கேலாங் ஈஸ்ட் சிவன் கோயிலுக்கு வரப்போகிறோம். பாண்டி நாட்டில் 14 க்ஷேத்திரங்கள், மொத்தம் 276 திருத்தலங்கள். திருமறை அதாவது தேவார பாடல் பெற்ற திருத்தலங்கள். தேவாரம்னா 3 பேர் மட்டும் பாடினது. சம்பந்த சுவாமி, அப்பர் சுவாமி, சுந்தரர், 3 பேரும் பாடின திருத்தலங்கள் 274. பின்னால் 2 சேர்ந்தது 276. அதில் பாண்டி நாட்டில் 14 திருத்தலங்கள். மதுரையை சுற்றி கூடல், புனல்வாயில், குற்றாலம், ஆப்பனூர், ஏடகம், நெல்வேலி, ராமேசம், திருவாடானை, தென்பரங்குன்றம், சுழியல், தென் திருப்புத்தூர், கானை, வன்கொடுங்குன்றம், பூவனம். 14 ஊர். என்ன சார் திருப்பி சொல்லுங்க? கூடல், கூடல்னா மதுரை. பரங்குன்றம், திருப்பரங்குன்றம், இதெல்லாம் பாடல் பெற்ற திருத்தலங்கள். சுந்தரமூர்த்தி சுவாமி திருப்பரங்குன்றத்தை பாடியிருக்கார். கூடல், புனல்வாயில், 2வது திருப்புனவாசல். புனல்வாயில் என்பது திருப்பெருந்துறைக்கு பக்கத்தில் இருக்குது. 14 சிவலிங்கம் அந்த கோயிலுக்குள்ள. பெரிய சிவலிங்கம், மூலஸ்தானம். அவருடைய அகலம் நீளம் யாராலும் சொல்ல முடியாது. பாதம் 2 வினவில் பாதாளம் 7 நிற்கப்பால், சோதி மணிமுடி சொல்லில் சொல்லிறந்து நின்ற தொன்மை. அவ்வளவு பெரிய மூர்த்தி கூடல், புனல்வாயில், குற்றாலம். நம்மெல்லாம் போவோம், குளிப்போம், சாப்பிடுவோம், தூங்குவோம், குளிப்போம், சாப்பிடுவோம், தூங்குவோம், வந்துடுவோம். குற்றாலத்தில் ஒரு கோயில் இருக்கு, குற்றாலநாதர் கோயில், பாடல் பெற்ற திருத்தலம். உற்றார் ஆருளரோ உயிர் கொண்டு போம்பொழுது குற்றாலத்துறை கூத்த நல்லால் நமக்கு உற்றார் ஆருளரோ. அப்பர் சுவாமி. கூடல், புனல்வாயில், குற்றாலம், ஆப்பனூர், திரு ஆப்பனூர் மதுரைக்குள்ளேயே இருக்குது. மதுரைக்காரங்களுக்கே ரொம்ப பேருக்கு தெரியாது. ஆற்றுக்கு அக்கறையில் ஆப்பனூர்,
இக்கரையில் மதுர கோயில். கூடல் புனல்வாயில் குற்றாலம் ஆப்பனூர் ஏடகம் திருவேடகம் ஏடு கரை சேர்ந்த இடம். கூடல் புனல்வாயில் குற்றாலம் ஆப்பனூர் ஏடகம் நெல்வேலி திருநெல்வேலி. திருநெல்வேலிக்கு அவ்வளவு பெருமை. திக்கலாம் புகழும் திருநெல்வேலிங்கிறார் தேவாரத்தில். இந்த திருநெல்வேலிக்காரங்க கொஞ்சம் நிமிர்ந்து உட்கார்ந்துக்கலாம். திக்கலாம் புகழும் திருநெல்வேலி. கூடல் புனல்வாயில் குற்றாலம் ஆப்பனூர் ஏடகம் நெல்வேலி ராமேசம் ராமேஸ்வரம் ராமனே வந்து வழிபட்ட திருத்தலம். ஆடானை திருவாடானை ஆடு வழிபட்ட திருத்தலம் திருவாடானை. தென்பரங்குன்றம் அதான் திருப்பரங்குன்றம். சுழியல் திருச்சுழின்னு ஒரு ஊர். உலகமெல்லாம் அழிகிற பொழுது வெள்ளம் வந்துச்சான், அந்த ஊருக்குள்ளே வந்த பொழுது ஒரு பெரிய துவாரத்துக்குள்ளே வெள்ளம் பூரா போயிடுச்சான், அந்த ஊர் அழியாமல் இருந்துச்சான். சுழின்னா சுழித்து உள்ளே போகிறது. அந்த ஊருக்கு திருச்சுழியல்னு பேர். திரும்ப சொல்லவா, கூடல் புனல்வாயில் குற்றாலம் ஆப்பனூர் ஏடகம் நெல்வேலி ராமேசம் ஆடானை தென்பரங்குன்றம் சுழியல் பத்தாச்சு. தென் திருப்பத்தூர், மதுரைக்கு பக்கம் திருப்பத்தூர்னு ஒரு ஊர், திருத்தளிநாதர்னு பேர். தென் திருப்பத்தூர். கொடுங்குன்றம், கொடுங்குன்றம்னா பெரான்மலை பாரி இருந்தது. காணை, காணைன்னா காளையார் கோயில். பூவனம் திருப்பூவனம். மொத்தம் 14 கோயில். கூடல் புனல்வாயில் குற்றாலம் ஆப்பனூர் ஏடகம் நெல்வேலி ராமேசம் ஆடானை தென்பரங்குன்றம் சுழியல் தென் திருப்புத்தூர் காணை வன்கொடுங்குன்றம் பூவனம். இப்போ நம்ம சிங்கப்பூரில் இருந்து 14 கோயிலையும் ஒரு கும்பிடு போட்டுட்டு திரும்பிட்டோம். சிவராத்திரி அன்னைக்கு 14 in 1 14 கோயில். ஏன் தெரியுமா இதை ஆரம்பித்தேன்? இதில் திருச்சுழின்னு ஒரு ஊர். திருச்சுழி தமிழ்நாட்டில் மதுரையிலேருந்து கொஞ்சம் தூரம் போனால் மானாமதுரை அந்த பக்கத்தில் சின்ன ஊர் திருச்சுழி. திருமேனிநாதர்னு கடவுளுக்கு பேர். அங்கே ஒரு வக்கீல் குமாஸ்தா. நான் 7 கதை சொல்ல போகிறேன், அதான் நம்ம பேச்சே. ஒரு வக்கீல் குமாஸ்தா, அவருக்கு சுந்தரம் ஐயர்னு பேர். இந்த 7 கதையும் சிவராத்திரியோடு தொடர்புள்ளது. இன்றைக்கி சிவனை தவிர எதையும் பேசுறது இல்லை. இன்றைக்கி சிவராத்திரி நினப்பு தான் முழுக்க இருக்கணும். ஏன் கொண்டாடுறோம் அது நமக்கு தெரியணும். சிவசிந்தனை முழுக்க இருக்கணும். இதுதான் நம்முடைய நோக்கம். இவ்வளவு பேர் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. நினப்பு பூரா சிவபெருமான்கிட்ட இருக்கணும். சுந்தரமையர் மனைவி அழகம்மா, ரெண்டு அழகு. முதல்ல ஒரு ஆண் குழந்தை, அப்புறம் ஒரு ஆண் குழந்தை. இந்த ரெண்டாவது குழந்தைக்கு வெங்கட்ராமன் பேர் வச்சாங்க, வேங்கடராமன். குழந்தைகள் வளர்ந்தன. அந்த அப்பா காலமாயிட்டார். மதுரைக்கு வந்துட்டாங்க குடும்பம். மதுரையிலே சொக்கப்ப நாயக்கன் தெரு, அங்கே ஒரு வீடு. இந்த குடும்பம் அங்கே இருக்கு. இந்த அப்பா காலமான பொழுது இந்த ரெண்டாவது பையன் வெங்கட்ராமன் சொன்ன பாருங்க, இந்த பையனுக்கு ஒன்றும் புரியலை. இறந்து போகிறதுன்னா என்ன? அப்பா படுத்து கிடக்கிறார். நேற்றும் படுத்து கிடந்தார், இன்றைக்கும் படுத்து கிடக்கிறார். நேற்றுக்கு யாரும் அளவில்லை, இன்றைக்கு அழுகிறார்கள். அப்போ இறந்து போகிறதுன்னா என்ன? வாட் இஸ் டெத்? தெரியல. இந்த பையன் கீழே படுத்தான், இப்போ நானும் செத்து போயிட்டேன், யாரும் அழமாட்டேங்கிறாங்க. என்னடா ஆச்சரியமாக இருக்குது. அப்போ என்னமோ இருக்குது, இதுக்கும் சாகிறதுக்கும் என்னமோ ஒரு வித்தியாசம் இருக்குது. இந்த பிள்ளைக்கு புடிபடலை. மதுரைக்கு வந்தானா, மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயில். உள்ளே போய் பார்க்குறான், 63 நாயன்மார்கள். இந்த நாயன்மார்கள்னால் யார்? சிவபெருமானை கும்பிட்டவர்கள். இவங்க கதையெல்லாம் என்ன? ஒருத்தர் பெரிய புராணத்தை கொண்டாந்து கொடுத்தார். இந்த பையன் பெரிய புராணத்தை பூரா படித்தான். நம்ம கூட பூரா படிச்சிருக்க மாட்டான். அந்த பக்கம் 2 இந்த பக்கம் 2 விட்டுருவோம்.
முழுக்க படித்தான். 4286 பாட்டு பெரிய புராணம் அவ்வளதையும் படித்தான் அந்த பையன். அர்த்தம் புரிஞ்சுது, வரலாறு பூரா கண்டுபிடிச்சு விட்டான். சொக்கலிங்க பெருமான் சந்நிதிக்கு போவான், நின்று கண்ணீர் விட்டு அழுவான். கடவுளோட பேசணும், மறந்துடாதீங்க. கடவுளை பற்றி பேசுவதை விட கடவுளோடு பேசுவது சிறப்பு. கோயிலுக்கு போனால் அங்கே உட்கார்ந்து அழுவான், கண்ணீர் கொட்டு அழுவான். வீட்டுக்கு போகிறான், என்னமோ ஒன்று வெறுப்பாக தெரியுது. அப்பா இறந்து போயிட்டாரு, சாவுன்னா என்னான்னு புரியலை, வாழ்க்கைன்னா என்னான்னு தெரியலை. எதிர்த்தாப்பில் ஒருத்தர் வந்து உட்கார்ந்தார், வெங்கட்ராமா என்ன மாமா, நான் எங்கேருந்து வர்றேன் தெரியுமா சொல்லுங்கோ, திருவண்ணாமலையிலேருந்து வர்றேன். திருவண்ணாமலை 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 காதுக்குள்ள திருவண்ணாமலை. அட, திருவண்ணாமலை எங்கே இருக்கு? அது திண்டிவனம் தாண்டி போகணும். சரி, திருவண்ணாமலை திருவண்ணாமலை யாரோ உபதேசம் பண்ணாப்புல இருக்கு, எந்த ஜென்மத்து தொடர்போ தெரியலை. இந்த சின்ன பிள்ளை வெங்கட்ராமன் திருவண்ணாமலையை இறுக பிடிச்சிக்கிட்டான். இன்னும் கொஞ்சம் காலம் ஆச்சு, பையன் படிக்கிறான். கிட்டத்தட்ட 16 வயசு இருக்கும். ஒரு நாள் அவங்க வாத்தியார் ரென்னன் மார்ட்டின்னு கிராமர் புஸ்தகம், அந்த காலத்தில் இலக்கணமெல்லாம் படித்த காலம். ரென்னன் மார்ட்டின், இப்போ வாத்தியார்களே படிக்கிறது இல்லை, அது வேறு விஷயம். சம்பளம் மட்டும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அந்த காலத்திலே சம்பளம் குறைவு, அறிவு அதிகம். இப்போ தலைகீழ மாறிப்போச்சு. ரென்னன் மார்ட்டின் கிராமர் புஸ்தகம் படி. இந்த பையன் உட்காந்து பாடம் பண்ணுறான். இப்போ தோணுது, இந்த வாழ்க்கை ரென்னன் மார்ட்டின் கிராமர் படிக்கிறதுக்கா? எவ்வளவு பெரிய வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சே. ரென்னன் மார்ட்டின் கிராமர் தான் என் வாழ்க்கைக்கு நோக்கமா? தூக்கி போட்டான். தியானத்தில் உட்கார்ந்தான். இவங்க அன்னார் பக்கத்தில் வந்தார், என்னடா தியானம் பண்ணுற, மனசுக்கு நிம்மதியாக இருக்குது, தியானம் பண்ணுறேன். சரி, விட்டுட்டேன். 2-3 நாள் ஆச்சு, ஒழுங்காக படிக்கிறது இல்லை பையன், ஒழுங்காக போகலை. இவங்க அன்னாருக்கு கோபம் வந்துச்சு, இப்படியெல்லாம் இருக்கவனுக்கு இதெல்லாம் என்னத்துக்கு, பட்டுன்னு அடிச்சுது. இப்படியெல்லாம் இருக்கவனுக்கு இதெல்லாம் என்னத்துக்கு, இந்த தியானத்தில் இருக்கவனுக்கு பள்ளிக்கூடம் அது இதெல்லாம் என்னத்துக்கு, உன் வாழ்க்கைக்கு நோக்கம் வேற, யாரோ சொல்கிறாப்பில் இருக்கு இந்த பிள்ளைக்கு. சரிதான், திருவண்ணாமலைக்கு போயிடணும், திருவண்ணாமலைக்கு போகணும். நான் சொல்கிறதெல்லாம் எப்போ தெரியுமில்ல, கிட்டத்தட்ட 1897-98 அதை ஒட்டிய ஒரு காலகட்டம். திருவண்ணாமலைக்கு போகணும், காசு வேணுமே, கடவுள் கொடுப்பார். அவங்க அண்ணன் பக்கத்தில் வந்தார், வெங்கட்ராமா என்ன இந்த 5 ரூபா, அந்த காலத்தில் 5 ரூபா, எதுக்கு போகிற போக்கில் எனக்கு பள்ளிக்கூடத்து ஃபீஸ் கட்டிவிடு. ஓஹோ, சரி, பகவான் கொடுத்துட்டார் 5 ரூபா. பையன் வாங்கிக்கிட்டான், ஒரு கடுதாசி எழுதினான், லெட்டர். அப்படின்னா தெரியுமோ, இப்போ கடுதாசி எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் கையில் ஒன்று வச்சுக்கிட்டு திரியிறோம், ஆள் ஆளுக்கு வச்சுக்கிட்டு திருறமா இல்லையா. மாட்டு கழுத்தில் பெல்லு, மனுஷன் கழுத்தில் செல்லுன்னு, அப்படி கையில் ஒன்று இருக்கா இல்லையா. எங்கூரில் ஒருத்தர் அழகாக எழுதி வச்சார், வீடு வரை லேண்ட்லைன், வீதி வரை ஹேண்ட்ஃபோன், காடு வரை செல்லு, கடைசி வர பில்லு. அப்படி ஆகிப்போச்சு நம்ம வாழ்க்கை, 2 கையிலையும் 2 செல்லை தூக்கிக்கிட்டு திரிகிறோம். பொண்டாட்டி போனால் கூட பரவாயில்ல, செல்லு போனால் உயிர் போச்சுங்கிறேன். என்ன வாழ்க்கை பார்த்தீங்களா, நம்மளை எவ்வளவு ஈஸியாக அடிமையாக்கிட்டு போயிட்டான் பார்த்தீங்களா எல்லாரும். அந்த காலத்தில் கடுதாசின்னு ஒன்று இருந்துச்சு, மகாத்மா காந்தி எழுதிய கடிதங்கள், டாக்டர் அடகப்ப செட்டியார் தன் மகள் உமையாளுக்கு எழுதிய கடிதங்கள், நேரு பெருந்தகை இந்திரா காந்திக்கு எழுதிய கடிதங்கள், இதெல்லாம் பேர் இலக்கியங்கள். இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. எனக்கு 69 கல்யாணம், 1969. ஒரு வாரம் கழித்து என் மனைவி எழுதின கார்டு இன்னும் பத்திரமாக வச்சுருக்கேன். அதெல்லாம் ஒரு காலம், இப்போ அதெல்லாம் போச்சு. சரி, பையன் ஒரு கடிதம் எழுதினான், அற்புதமான கடிதம். கிட்டத்தட்ட 16 வயசு பிள்ளை,
என்ன எழுதுறான் தெரியுமா? நான் என் தகப்பனாரை தேடிக்கொண்டு போகிறேன். யார் தகப்பனார்? இந்த பிறவிக்கு இவர் தகப்பனார். போன பிறவிக்கு யார் தகப்பனாரோ தெரியுமா? அடுத்த பிறவிக்கு யார் தகப்பனாரோ, எது தகப்பனாரோ யாருக்கு தெரியும்? சொல்ல முடியாது. அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனும் நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ, ஒப்புடைய மாதரும் ஒன்பொருளும் நீ, ஒரு குலமும் சுற்றமும் ஓரூரும் நீ, துய்ப்பனவும் ஒய்ப்பனவும் தோற்றுவாய் நீ, துணையாய நெஞ்சம் துரப்பிப்பாய் நீ, இப்பொன்னி இம்மணி நீ, இம்முத்தும் நீ, இறைவன் நீ, ஏரூர்ந்த செல்வன் நீயே. அப்பர் சுவாமி வாக்கு. அப்பான்னா யாரு? சிவபெருமான். நான் என் தகப்பனாரை தேடிக்கொண்டு போகிறேன். அடுத்த வரி, இது நல்ல காரியத்தில் பிரவேசித்திருக்கிறது. நான் ஆரம்பித்து இது ஆயிடுச்சு. நானுங்கிற வரைக்கும் ஒரு ஆண் அப்படிங்கிறது இருக்கும். இதுன்னா என்ன அர்த்தம்? இந்த உடம்புன்னு அர்த்தமாக போச்சு. நானுங்கிற பற்று, பாசம், ஆணவம் போச்சு. இது நல்ல காரியத்தில் பிரவேசித்திருக்கிறது. எப்போ இதுன்னு சொல்லுவோம்? 1999 காசிக்கு போனேன் முதல் முறையாக. எனக்கு முன்னால் ஒரு ரிக்ஷா, சைக்கிள் ரிக்ஷா, ஒரு ஆள் ஓட்டிக்கிட்டு போகிறேன். அதுக்குள்ளே ஒரு ஆள் உட்கார்ந்துருக்காரு, தலைப்பாலெலாம் கட்டி இருக்கு. அவர் ஆடிக்கிட்டே போகிறார். எனக்கு ஆச்சரியம், என்னடா இந்த ஆட்டம் ஆடுறாரு இந்த ஆள். ஹரிச்சந்திரா காட்டுன்னு ஒரு இடம், அங்கே போய் வண்டியை நிறுத்துகிறேன். எங்கே காரும் நின்றுச்சு. போய் பார்த்தா உள்ளே உட்கார்ந்துருந்தது அவர் இல்லை, அது பெணா. அது பாடு ஆடிக்கிட்டே போகுது, வச்சு கொண்டுக்கிட்டு போகிறேன். நம்ம ஊரில் எவ்வளவு ஏற்பாடு பண்ணுவோம். ஒரு ரிக்ஷாவில் வச்ச அது தலைப்பாக கட்டி அவ்வளவு அழகாக இருக்குது. அப்படியே ஆடிக்கிட்டே போகுது. 3 நாளைக்கு தூங்குகிற போதெல்லாம் கனவில் வந்து ஆடிக்கிட்டே இருந்துச்சு. புரியுதா? அவருங்கிறது அதுவாக போச்சு. இந்த உடம்பு கடைசி அதானே. என்ன எழுதுனான் பையன்? நான் என் தகப்பனாரை தேடிக்கொண்டு போகிறேன். இது நல்ல காரியத்தில் பிரவேசித்திருக்கிறது. நீ கொடுத்த 5 ரூபாயில் 2 ரூபாய் மீதி வைத்திருக்கிறேன். கீழே கையெழுத்து கிடையாது. கையெழுத்து போட்டால் நான் அர்த்தம். எனக்கு என் பேர் மேலே எவ்வளவு ஆசை. இந்த பின்னால் பேரை பார்த்தா சந்தோஷமாக இருக்கா இல்லையா? எல்லாருக்கும் ஒரு ஆசை. எந்த பேர்? நம்ம பேர் அங்கே வந்துருச்சா? ஆமாம் சார், அந்த இருக்கிறது என் பேர் தான் சார். இந்த பிறவியில் தானே ஐயா இந்த பேர். பிறக்கிற அன்னைக்கு குழந்தைன்னா போகிற அன்னைக்கு பணம் இங்கே போகிறேன். ஊடலை வச்சது தானே இந்த பேரெல்லாம். ஆனாலும் இந்த பேர் மேலே எனக்கு ஆசை. கீழே கையெழுத்த கிடையாதுங்க கடிதம். ஆமாம், 8 ரூபா மிச்சம் வச்சார். 2 ரூபா எவ்வளவு ரூபா எடுத்துக்கிட்டார்? 3 ரூபா. என்ன அர்த்தம்? நம சிவைய 5 எழுத்து, சிவையங்கிற 3 எழுத்துக்கிட்டு நமங்கிற 2 போட்டுட்டு போயிட்டார். நான் என்பது மறைப்பு சக்தி, மா என்பது மலங்கள், இதெல்லாம் வேண்டாம் போ. சி என்பது சிவம், வா என்பது பராசக்தி, யா என்பது ஆன்மா, இந்த 3 மட்டும் போதும். நமவை கலட்டி விட்டு விட்டு சிவையை மட்டும் எடுத்துக்கிட்டு போயிட்டார். 5ல் 2 போட்டுட்டு 3. எங்கள் அப்பா சொல்லுவாங்க, 5ல் 2 பழுது இல்லைன்னு. 5 பேப்பர் எழுதி 2 பேப்பர் பாஸ் பண்ணால் பரவாயில்லடாங்கிறோம் அந்த காலம். 5க்கு 2 பழுது இல்லை. 2 போட்டுட்டு 3 எடுத்துக்கிட்டு போயிட்டார். சரி, வெங்கட்ராமன் புறப்பட்டான். கையில் 3 ரூபா டிக்கெட்டு வாங்குகிறான் திண்டிவனத்துக்கு. அந்த ஆள் திண்டிவனத்துக்கு பக்கம் திருவண்ணாமலைன்ட்டார். தப்பாக சொல்லிவிட்டார். 2 ரூபா 13 ஆனால் அந்த காலம், 16 ஆனால் 1 ரூபா இந்தியாவில், அது ஒரு காலம். 2 ரூபா 13 ஆனாவுக்கு டிக்கெட்டு வாங்கினான், மிச்சம் 3 ஆனால் கையில் இருக்குது. பசிக்குது. 1/2 அணாவுக்கு பேரிக்கா வாங்கினான். 1/2 அணாவுக்கு பேரிக்கா வாங்கினான், சாப்பிட்டான். நடந்து போகிறான். கிட்டத்தட்ட 17 வயசு. ட்ரெயினில் போய் உட்கார்ந்துட்டான். ஒரு முஸ்லீம் பெரியவர் எதிர்த்தாப்பில், அழகான பையன், பளிச்சுன்னு இருக்கிறான்,
ஒரு ட்ரௌசர், காதில் கடுக்கன், ஒரு சட்டை, முகத்தில் தேஜஸ். வேதம் ஒழுங்காக படித்தா முகத்தில் தேஜஸ் இருக்கும். இந்த பையனுக்கு அந்த தேஜஸ் இருக்குது. யாரோ தெரியலையே. தம்பி, உன் பேர் என்ன? வெங்கட்ராமன். எங்கே போகிற? திருவண்ணாமலைக்கு போகிறேன். இந்த வண்டியில் ஏறி இருக்க திண்டிவனம் போய் திருவண்ணாமலை போயிடுவேன். ஐயையோ, திண்டிவனம் போக வேண்டாமே, விழுப்புரத்தில் இறங்கியே திருவண்ணாமலை போகலாமே, ஏன் இன்னும் தாண்டி போகிற? யார் சொன்னா? ஒரு மாமா சொன்னார். பரவாயில்ல, போனால் போகுது, திண்டிவனத்துக்கு போகாதே, விழுப்புரம் அதுக்கு முன்னால் ஸ்டேஷன், இறங்கிரு. பையனுக்கு ஒழுங்க அறிவு, ஒரு முஸ்லீம் பெரியவர். கடவுள் எங்கே எங்கெல்லாம் வர்றாரு பாருங்கள். நீங்கள் மட்டும் உங்கள் வாழ்க்கையை கடவுளிடம் ஒப்படைத்து விட்டால் உங்களுக்கு பகவான் எங்கேயோ எப்படியோ ஒழுங்காக வழிகாட்டுவான். எழுதி வச்சுங்க. 17 வயசு பிள்ளை விழுப்புரத்தில் இறங்கிருச்சு. எங்கே போகணும்? திருவண்ணாமலைக்கு போகணும். சிவா திருச்சிற்றம்பலம். நாகை முகுந்தன் அவர்களுக்கு நம்முடைய வணக்கங்கள். திருவண்ணாமலைக்கு போகணும். டிக்கெட்டு வாங்க காசு பத்தாது. ஏதோ கொஞ்சம் போல் டிக்கெட்டு வாங்கினான். அரையணி நல்லூர்னு ஒரு ஊர், அந்த ஊர் ரொம்ப முக்கியமான ஊர். இந்த பிள்ளை அரையணி நல்லூருக்கு போயிடுச்சு. நல்ல பிள்ளை, பசிக்குது. இந்த வயிறு அப்பப்போ பசிக்குது, என்ன பண்ணுறது? 17 வயசு பிள்ளை அரையணி நல்லூர், ஒரு சின்ன குன்று. குன்றில் ஏறி போனால் சிவன் கோயில், பாடல் பெற்ற சிவன் கோயில். திருஞான சம்பந்த பிள்ளையார் பாடிய திருக்கோயில் அரை அணிநல்லூர், திருவண்ணாமலைக்கு ரொம்ப முன்னால. இந்த பையன் அங்கே போயிட்டான், பசிக்குது. கோயில் குருக்கள் பிரசாதம் கொண்டு வந்தார். கொஞ்சம் பிரசாதம் கொடுக்குறீங்களா? இந்த பிள்ளை கையேந்தது. ஊருக்கெல்லாம் ஞானம் கொடுக்க போகிற பிள்ளை இப்போ கையேந்தது. அந்த குருக்களுக்கு தலையெழுத்தில்லை. இந்த பிள்ளைக்கு கொடுக்குற தலையெழுத்து அந்த குருக்களுக்கு இல்லை. போடா போயிட்டார். இந்த பிள்ளை அது பாட்டுக்கு நிற்கிது. மேலகாரன் வந்தான். மேலகாரனுக்கு ஒரு சோறு கொடுத்துருந்தாங்க. இந்த பிள்ளை முகத்தை பார்த்தான். கொஞ்சம் சாதத்தை எடுத்து கொடுக்க இந்த பிள்ளை சாப்பிட்டது, அங்கே படுத்துருச்சு. சுத்தானந்த பாரதி இதையெல்லாம் அற்புதமாக எழுதுகிறார். ரமண விஜயம்ங்கிற நூலில் நான் அதைத்தான் இப்போ உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த பையன் படுத்தான், தூங்கிட்டான். எங்கே? அரையணி நல்லூர் சிவன் கோயில். மறுநாள் விடிஞ்சது ஸ்ரீ ஜெயந்தி, கிருஷ்ணனுடைய பிறந்த நாள். இந்த பையன் ஒரு வீட்டு கதவை போய் தட்டுறான். அந்த வீட்டு அம்மா கதவை திறக்கிறாங்க. எதிர்த்தாப்பில் கிருஷ்ணனே நிற்கிற மாதிரி இருக்குது. அப்படி பார்க்குறாங்க. தம்பி, நீ யார்? என் பேர் வெங்கட்ராமன். மதுரையிலேருந்து வர்றேன், பசிக்குது. உள்ளே கூட்டிக்கிட்டு போய் சாப்பாடெல்லாம் கொடுத்து கொஞ்சம் பொட்டலங்கட்டி கொடுத்து போகிற வழியில் சாப்பிட்டுக்கோ. எங்கே போகிற? நான் திருவண்ணாமலைக்கு போகிறேன். சரி, வெளியில் வந்தான் பையன். திருவண்ணாமலைக்கு நடந்து போக முடியாது, கொஞ்சம் தூரம் இருக்குது. என்ன செய்யலாம்? காதில் ரெண்டு கடுக்கன் போட்டிருந்தான், தங்க கடுக்கன். ஒரு வட்டி கடை, அங்கே போயிட்டான். கடுக்கன் அங்கே அடமானம் வச்சான். ஏதோ 7 ரூபாயோ 6 ரூபாயோ பணம் கொடுத்தாங்க, வாங்கிக்கிட்டான். ஒரு சீட்டு கொடுத்தாங்க. இந்த சீட்டு எதுக்கு? நாளைக்கு நீங்கள் அசலும் வட்டியும் திருப்பி கொடுக்குற பொழுது இந்த சீட்டை காமிச்சாத்தான் நீங்கள் கொடுத்த கடுக்கன் திரும்ப வரும். அப்படியா? சரி. வெளியில் வந்தான், தலையை சுற்றி சீட்டை எரிஞ்சேன். நானே திரும்ப போகிறதில்ல, இதையா திருப்ப போகிறேன்? அது வந்து இருந்துச்சு. டிக்கெட்டு வாங்கினா ஒரு வழியாக திருவண்ணாமலைக்கு வந்துட்டான். கையில் கொஞ்சம் பணம் இருக்குது. எதிர்த்தாப்பில் ஒரு நாவிதன். சாமி, முட்டை அடிக்கணுமா? ஓ, இதுவும் அண்ணாமலையார் கட்டளையா? ஆமாம் அண்ணா. பையன் உட்கார்ந்தாச்சு, முடி எடுத்தாச்சு. இருந்த காசில் கொஞ்சத்தை அவன் கையில் கொடுத்தான். ட்ரௌசரை கலட்டினான், சட்டையை கலட்டினான், கோவனை ஒன்று தான் பாக்கி. இருந்த காசை சுற்றினா தலையை சுற்றி ஏரியில் எரிஞ்சிட்டான். சுத்தம் ஓடும் கவந்தியுமே உறவுன்னார் மாணிக்க வாசகர். ஓடுன்னா திருவோடு, கவந்தின்னா கோவனம். இவனுக்கு அந்த ஓடும் கிடையாது. அப்படியே உள்ளே போகிறான், திருவண்ணாமலையாரை பார்க்குறான். கண்ணீர் வருது.
இன்னைக்கு திருவண்ணாமலையன் நினைக்கணும். அதுக்காகத்தான் முதல்ல இந்த செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன். இன்னைக்கு யாரை நினைக்கணும்? அண்ணாமலையாரை நினைக்கணும். காசு ஒரு பெரியவர் சொன்னார், திருவாரூரில் பிறக்க முத்தி. திட்டம் போட்டெல்லாம் பிறக்க முடியாது. திட்டம் போட்டு பிறக்கிறதா இருந்தால் பில்கேட்ஸுக்கு பிள்ளையாவில் பிறந்திருப்போம், இப்படியா பிறந்திருப்போம்? முடியாது. காசியில் இறக்க முத்தி, அதுவும் கஷ்டம். போன வாரம் தான் காசிக்கு போயிட்டு வந்தேன், இப்போ முந்தா நாள் தான் வந்து சேர்ந்தேன். பிருந்தாவனம் போய் கிருஷ்ணனை பார்த்து ராதையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் காசிக்கு வந்து இப்போ தான் இந்தியாவுக்கு வந்து இங்கே வந்துட்டேன். பிருந்தாவனம் காசி, காசியில் இறக்க முத்தி. ஒரு பெரியவர் அங்கே உட்கார்ந்துருக்கார், இன்னும் எதுக்கு இங்கே தாங்க சாகணும். இன்னொருத்தர் தெரியுமா உங்களுக்கு, அங்கே 25 வருஷம் உட்கார்ந்திருந்தார் காசியில். ஏன் காசியில் இறக்கணும்? ஊரில் பேரன் கல்யாணத்துக்கு போனார், முடிஞ்சு வச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. அதுவும் நம்ம கையில் இல்லை. சிதம்பரம் தரிசிக்க முத்தி, சிதம்பரத்துக்கு போய் இல்லை கும்பிடணும், டிக்கெட்டு வாங்கணும், விசா எடுக்கணும், பிளேனில் போய், சாரி கஷ்டம். காலத்தி பிரவேச முத்தி, திருக்காலத்தி உள்ளே பிரவேச முத்தி, உள்ளே போய் கும்பிடணும். திருவண்ணாமலை நினைக்க முத்தி. கேளாங்கீஷ்டி சிவன் கோயிலில் இருந்து அண்ணாமலையார் திருவடிகளை நினைச்சா அங்கே உடனே ரெக்கார்ட் ஆயிரும். இத்தனை பேரும் இப்போ நினைக்கிறோம். திருவண்ணாமலையை பற்றி ஒன்று சொல்லட்டுமா? இதே அரையணி நல்லூருக்கு ஞான சம்பந்தர் வந்தார். 7ஆம் நூற்றாண்டு, கிட்டத்தட்ட 650-640 அதை ஒட்டிய ஒரு காலகட்டம். அரையணி நல்லூர் சிவபெருமானை பாடினார். தூரத்தில் ஏதோ ஒரு மலை தெரியுது. இது என்ன மலை? திருவண்ணாமலை. அப்படியா, திருவண்ணாமலைக்கு போகணுமே. ஞான சம்பந்தர் பக்கத்தில் ஒரு பையன், கையில் பூக்கொடலை. சாமி, நான் திருவண்ணாமலைக்கு தான் போகிறேன், நான் கூட்டிக்கிட்டு போகிறேன். யாரை? ஞான சம்பந்தரை. இந்த பையன் கூட்டிக்கிட்டு போகிறானா? இந்த பையன் முன்னால் போக, திருஞான சம்பந்தர் பின்னால் பாடிக்கிட்டே போக, இந்த பையன் சந்தோஷமாக கேட்டு ஆடிக்கிட்டே போக, திருவண்ணாமலைக்கு வந்தாச்சு. இந்தா தெரியுதே மலை, இதுதான் திருவண்ணாமலை. அந்த பையன் சொல்கிறான். ஞானசம்பந்தர் அப்படி பார்த்தார், உடனே தாளத்தை எடுத்து பாட ஆரம்பிச்சிட்டார். உண்ணாமுலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன், பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ, மண்ணார்ந்தன அருவித்திரள் மழலை முழவதிரும், அண்ணாமலை தொழுவார் வினை வலுவா வண்ணம் அருமே. உண்ணாமுலத் தாயாரோட காட்சியளிக்கக்கூடிய பெருமான், அவனை கும்பிட்டால் வினை போய்விடும். ஆடிப்பாடி அண்ணாமலை கைதொழ ஓடிப்போகும் நம் உள்ள வினைகளே. அப்பர் சுவாமி, விளவார் கனி படனூரிய கடல் வண்ணனும் வேத, கிளர் தாமரை மறைமேல் உரை கேடில் புகழோனும், அளவா வண்ணம் அழலாகிய அண்ணாமலை அண்ணல் தளராமுலை முறுவல் உமை தலைவன் அடிசரணே. சம்பந்த சுவாமி பாடிக்கிட்டே இருக்கார். 11 பாட்டு திருவண்ணாமலை பெருமை. பாடிட்டு திரும்பி பார்த்தா பூக்கொடலை பையனை காணாம். பையன் வந்தானே இங்கே, காண மறைஞ்சிட்டான். இப்போ தான் தெரியுது திருஞான சம்பந்தருக்கு வழிகாட்டக்கூடிய தகுதி சிவபெருமானுக்கு மட்டுமே உண்டு. அந்த பையன் சிவபெருமான் வழிகாட்டுறார், அவ்வளவுதான். திருஞான சம்பந்தர் அங்கே வந்து பாடுறார். ஞானத்திரளாய் நின்ற பெருமான் நல்ல அடியார் மேல், ஊனத்திருவளை நீக்கும் அதுவும் உண்மை பொருள் போலும், ஏன திரளோடு இனமான் கரடி இடியும் இரவின் கண், ஆனை திரள் வந்தணையுஞ்சாரல் அண்ணாமலையாரே. வந்தித்திருக்கும் அடியார் தங்கள் வறுமேல் வினையோடு, பந்தித்திருக்கும் பாவம் போக்கும் பரமன் உரை கோயில், முந்தி எழுந்த முளவின் ஓசை முதுகல் வரைகள் மேல், அந்தி பிறை வந்தணையுஞ்சாரல் அண்ணாமலையாரே. எத்தனை பாட்டு திருவண்ணாமலைக்கு? அத்தனை பாட்டு. அந்த திருவண்ணாமலைக்கு நம்ம வெங்கட்ராமன் போயிட்டான். இனிமேல் போயிட்டான்னு சொல்லக்கூடாது. இதுவரைக்கும் எனக்கு லைசன்ஸு இனிமேல் கிடையாது.
அந்த புண்ணியவான் அங்கே போய் நிற்கிறார். யாரை பார்க்குறார்? அண்ணாமலையாரை பார்க்குறார். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? மார்கழி மாதம் காலையில் 4 மணிக்கு அண்ணாமலையாருக்கு பக்கத்தில் போய் நின்னால் அனல் அடிக்கும், வெளியில் எல்லாம் குளிர் இழுக்கும், அவர்கிட்ட மட்டும் அனல் அடிக்கும். அது மலை, நெருப்பு மலை, கந்தக மலை, அப்படியே தீவடிவாயிருந்த மலை. அளவாவனம் அழலாகிய அண்ணாமலை அண்ணல் ஆதி வடிவான மலை, அன்று இருவர் தேடு மலை, சோதிமணி ஆடரவம் சூழு மலை, நீதி தழைக்கும் மலை, ஞான தவத்தினரை வா என்று அழைக்கும் மலை அண்ணாமலை. ஞானிகள் எங்கே இருந்தாலும் வா 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 என்று காந்தம் இரும்பை இழுப்பது போலே அழைக்கக்கூடிய மலை திருவண்ணாமலை. இப்போ நாமெல்லாம் எங்கே இருக்கிறோம்? திருவண்ணாமலையில் இருக்கிறோம். மறந்துடாதீங்க, உண்ணாமலை தாயார் ஒரு பக்கம், அண்ணாமலை பெருமான் இன்னொரு பக்கம், நினச்சிக்கிடுங்க. சேஷாத்திரி சுவாமின்னு திருவண்ணாமலையில் ஒரு புண்ணியவான் வாழ்ந்தார். திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் ஒரு சிற்றூர், அங்கே ஒரு மிராசுதார். அவருக்கு உடம்பெல்லாம் சிறங்கு, டாக்டர்கள் கைவிட்டு விட்டார்கள். சொறிய சொறிய வலு மேற்கொண்டு அரிக்கும், சிறங்குக்கு மருந்து கிடையாத காலம். இந்த மிராசுதார் தவிக்கிறார். ஒரு பெரியவர் சொல்கிறார், திருவண்ணாமலைக்கு போ, ஏன் அங்கே ஒரு பைத்திய சாமி தெரியும். அவர் பார்வைப்பட்ட சரியாக போயிடும். யார் அந்த பைத்தியக்கார சாமி? சேஷாத்திரி சுவாமின்னு பேர். அப்படியா? உடம்பெல்லாம் அழுக்காக இருக்கும், அழுக்கு வேட்டி கட்டியிருப்பார், கிட்டக்க போனால் சந்தன வாசம் அடிக்கும். அவர் தான் சேஷாத்திரி சுவாமி. இந்த பெரியவர் என்ன பண்ணினார்? பணக்காரர் காரை போட்டுக்கிட்டு திருவண்ணாமலைக்கு காலையில் 5 மணிக்கு வந்துட்டார். காரை நிறுத்தி விட்டார் ஒரு ஹோட்டல் வாசல். காலையில் 5 மணிக்கு என்ன வேணும்? காப்பி வேணும். நம்ம உசுர் எங்கே இருக்குது? காப்பியில் இருக்குது. காப்பி இல்லைன்னா உயிரே போயிடும். காப்பி வேணும். காலையில் ஹோட்டல் வாசலில் வண்டியை நிற்கிது. ஹோட்டலுக்குள்ளே போகிறார் முதலாளி. அப்போத்தான் ஹோட்டல் கதவை திறக்கிறார். இவருக்காக காப்பி போட்டு எடுத்துக்கிட்டு வர, இவர் உட்கார்ந்துருக்கார் சிறங்கு கையெல்லாம். காப்பியை வச்சுட்டு முதலாளி உள்ளே போக, அங்கேருந்து ஒரு பைத்தியக்கார சாமி ஓடி வரார். அப்படி பார்த்தார், இந்த காப்பி எடுத்து அப்படி ஆத்துறார். இவரால் ஆற்ற முடியலை, கையெல்லாம் சிறங்கு, கஷ்டப்படுறார். நான் ஆற்றி கொடுக்கட்டுமா? அந்த வந்த சாமியார் நல்லா ஆத்தினார். பாதி காப்பியை அவர் குடிச்சு விட்டார். இவருக்கு எப்படி இருக்கும்? ஐயோ, 5 ரூபா காப்பி இல்லை, 2.5 ரூபா போச்சே. இவர் மீதி காப்பியை அப்படி வச்சார். ஒரு பார்வை பார்த்தார், என்னடா சிறங்கு போகணுமா? உள்ளே போ, உண்ணாமுலை தாயார் குங்குமக்காரி, குங்குமத்தை எடுத்து பூசு, சரியாக போகும், போடா. சாமி வந்த வேகத்தில் ஓடி போயிட்டார். சேஷாத்திரி சாமியை சொன்னால் என்னென்னமோ வருது, அதான் புண்ணியம். அவருக்கு பேர் தங்கக்கை சேஷாத்திரின்னு பேர். தங்கக்கை தொட்டது தொலங்கும். சரி, குங்குமக்காரி இருப்பா போ. யார் குங்குமக்காரி? உண்ணாமலை தாயார். இந்த ஹோட்டல் முதலாளி ஓடி வர்றார். அதுக்குள்ளே சாமி ஓடி போயிட்டார். இவர் நின்னடத்தை அவர் தொட்டு கும்பிடுறார். இப்போ வந்தது யார்? இவர் தான் சேஷாத்திரி சுவாமி. எந்த கோயிலுக்குள்ளேயும் போகமாட்டார், எந்த வீட்டுக்குள்ளேயும் போகமாட்டார், எங்கேயும் போய் சாப்பிட மாட்டார். வந்தார்னா அது பெருமை. ஆகா, எங்கள் ஹோட்டலுக்குள்ளே இன்றைக்கி வந்துட்டார், கால் வச்சுட்டார், என் கடையில் நல்ல வியாபாரம் நடக்கும். 20 வருஷத்துக்கு முன்னாலே ஹோட்டல் ஆரம்பித்த பொழுது போட்ட மைசூர் பாகு இன்னைக்கு வித்துரும். ஆமாம், யார் வந்திருக்கா? சேஷாத்திரி சாமியில் வந்திருக்காரு. என்ன பண்ணார்? என் காப்பியில் பாதியை குடிச்சிட்டு போயிட்டார். அட பாவி, உனக்கு கொடுத்து வைக்கலையே, பாதி காப்பியை வச்சுட்டு போயிட்டாரே. எல்லாத்தையும் குடிச்சிருந்தா உன் வெனை முழுக்க தீர்ந்திருக்குமே. பாதி காப்பியை வச்சுட்டு போயிட்டாரே, உன் வெனை இன்னும் பாதி தாண்டா தீர்ந்திருக்கு. ஞானிகளுக்கு சாப்பாடு போடுறதுக்கு கொடுத்து வைக்கணும், இல்லைன்னா சாப்பிட மாட்டாங்க. உங்களுக்கு கொடுத்து வச்சாதான் உங்கள் வீட்டில் பரமஞானி வந்து சாப்பிடுவார். 1000 கும்பாபிஷேகம் பண்ணுவதை விட
ஒரு ஞானிக்கு மத்தியான சோறு போடுவது சிறப்பானது திருமூலர் திருமந்திரத்தில் எழுதுகிறார். அகரமாயிரம் அந்தனர்கீயிலன் சிகரமாயிரம் செய்து முடிக்கிலன் பகரும் ஞானி பகல் உன் பலத்துக்கு நிகரில்லை என்பது நிச்சயம்தானே. திருமூலர் திருமந்திரம். பாதி காப்பியை குடிச்சிட்டு போயிட்டாரு, மீதியை வச்சுட்டு போயிட்டாரு, உன் வேனை இன்னும் பாக்கி இருக்குடா. என்ன சொன்னார்? உண்ணாமுலத்தாய் அருட்ட போச்சன், போ பூசு, குங்குமத்தை எடுத்து பூசு. உடம்பெல்லாம் குறகுறன்னு குங்குமத்தை தேய்ச்சார், 10 நிமிஷம் குளிச்சார், உடம்பு தங்கம் ஆயிடுச்சு. அந்த ஊர் திருவண்ணாமலை. இருங்க, ரொம்ப பேசக்கூடாது, நம்ம திருவண்ணாமலையில் கொஞ்ச நேரத்துக்கு நிற்கலாம். சேஷாத்திரி சுவாமிகள் வாழ்ந்த இடம். சேஷாத்திரி சுவாமிகளுக்கு அப்புறம் நம்ம வெங்கட்ராமன் அந்த ஊருக்குள்ளே போயிட்டார். நேர பெருமானை பார்த்தார், கும்பிட்டார், மலையை சுற்றினார். திருவண்ணாமலையே சிவலிங்கம். 14 கிலோமீட்டர் சுற்றி வர்றதுக்கு 4.5 மணி நேரம் ஆகும். இந்திராய நம, அக்னியே நம, யமாய நம, நிருதியே நம, வருணாய நம, வாயுவே நம, குபேராய நம, ஈசானாய நம. இப்போ நம்ம கிரிவலம் வந்துட்டோம். மனசு தானே ஸ்மரணா தருணாசலை, நினைச்சா போதும். உள்ளே போனார், கும்பிட்டார், பாதாளலிங்கத்துக்கு பக்கத்தில் வந்து உட்கார்ந்தார். அது ஒரு பள்ளம், அங்கே சிவலிங்கம். இந்த வெங்கட்ராமனுங்கிற பிள்ளை கிட்டத்தட்ட 17 வயசு. எதிர்த்தாப்பில் உட்கார்ந்தார், காலை மடக்கினார், பத்மாசனம் போட்டார். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அப்புறம் அதுவும் அடங்கிருச்சு. எல்லாம் உள்ளுக்க மனசு நிறைஞ்சு வழிபாடு. அப்படியே தியானத்தில் உட்கார்ந்தாரா, நட்டுவாக்காளி தேழு பூரா எல்லாம் தொடையில் குத்துது, ஒன்றும் தெரியாது. தொடையில் கீழ்ப்பக்கம் இவ்வளவு பெரிய துவாரம் தெரியாது. என்னை மறந்திருந்தேன், இறந்தே விட்டது இவ்வுடம்பே, கந்தர் அலங்காரம். அப்படியே தியானம். சேஷாத்திரி சுவாமி மேலே இருந்து எட்டி பார்க்குறார், அண்ணாமலை முதலியார் இங்கே வாரம் வந்தார், கீழே ஒரு சாமி இருக்கு பாரு. யார் சொன்னா? மேலே இருந்து பார்த்த சேஷாத்திரி சுவாமி. அண்ணாமலை முதலியாரும் சேஷாத்திரி சுவாமியும் சேர்ந்து நம்ம வெங்கட்ராமனை கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு அப்புறம் அந்த இடத்துலேருந்து தூக்குறாங்க. எந்த நினப்பும் இல்லை, அப்படியே இருக்கு உடம்பு. சமாதி திருவண்ணாமலை ஆதீனம் குன்றக்குடி. அங்கே ஒரு ஆதீனத்துக்கு தலைமையகம், திருவண்ணாமலையிலே ஒரு கட்டடம். அங்கே கொண்ட சாமியை உட்கார வச்சாங்க. யார்? நம்ம வெங்கட்ராமன். அப்படியே உட்கார்ந்துருக்கார், ஒன்றும் பிரஜை இல்லை. தயிரை கொண்டாந்து உடம்பில் ஊற்றி தயிர் சாதத்தை பிசைஞ்சு வச்சு 2 நாளைக்கு அப்புறம் கொஞ்சம் நினைவு வருது. கண்ணை திறக்கிறார், சாப்பாடு கொடுத்தாங்க, சாப்பிட்டார். பிராமண சாமின்னு முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சுது. தீபம் காட்டினாங்க. சார் வேண்டாம், தீபம் காட்டாதே, அதான் பரமஞானிகள், வேண்டாம். யார் இவர், என்ன செய்ய போகிறார் தெரியலையே. 3-4 நாள் அப்படியே உட்கார்ந்துருக்கார். சாப்பாடு கொடுத்தா சாப்பிட்டார். 7-8 நாள் ஆச்சு, கொஞ்சம் பிரஜை வந்துருச்சு. நிமிந்து பார்க்குறார், ஒரு நூலகம் எந்திரிச்சார். நூலகத்தில் ஒரு புஸ்தகத்தை எடுத்தார், பிரித்து படிக்க ஆரம்பிச்சிட்டார். அண்ணாமலை முதலியார் எட்டி பார்க்கிறார், என்ன புஸ்தகம் படிக்கிறாரு? சேக்கிழார் எழுதிய பெரிய புராணம். இவர் அந்த காலத்தில் மதுரையில் படித்தது. அப்படி படிக்க ஆரம்பிக்கிறார். அண்ணாமலை முதலியார் எட்டி பார்க்கிறார், இவர் திரும்பினார், கையை வச்சார். எந்த இடம்? சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருச்சுழியலுங்கிற ஊருக்கு வர்றார். வழிபாடு பண்ணுற பொழுது கனவிலே பெருமான் காளை வடிவத்தில் காட்சி கொடுத்து யாம் இருப்பது காணப்பேருங்கிறார். காணப்பேர்னா காளையார் கோயில். ஞானப்பேர் நவில வைத்தார், பழைய பாட்டு. காணப்பேர் காதல் வைத்தார், களிப்பாலை சேர்ப்பனாரே, அப்பர் சுவாமி வாக்கு. திருக்கானப்பேர்னா காளையார் கோயில்.
ஞாம் இருப்பது காணப்பேருன்னாராம். அந்த இடத்த படிச்சுக்கிட்டு இருக்கார். அண்ணாமலை முதலியார் எட்டி பார்த்தாரா, கையை அப்படி வச்சார். அந்த இடத்துல என்ன இருக்கு, திருச்சுளின்னு போட்டிருக்கு. சாமி இதுதான் உங்க ஊரா? பேச்சே கிடையாது, மௌனம். உடனே ஆளை அனுப்பிச்சு திருச்சுளிக்கு அனுப்பிச்சு இவங்க மாமா வந்துட்டார். வெங்கட்ராமா என்ன இப்படி உட்கார்ந்துருக்க, பேச்சே கிடையாது, என்னென்னமோ சொல்லி பார்த்தார். குழந்தை ஆசைகளை போயிட்டார். அவங்க அம்மாவை வரவழைச்சாங்க. அம்மா வந்தார். வெங்கட்ராமா என்ன இப்படி உட்கார்ந்துருக்க, அம்மாட்ட பேசணும். அம்மா இனிமேல் நான் அங்கே வரமாட்டேன், வேணும்னா நீ இங்கே வந்துரு. தில்லை வெளியில் கலந்து விட்டால் அவர் திரும்பியும் வருவாரோ? வரமாட்டார். அம்மா போயிட்டார். இந்த பிள்ளைக்கு பேர் ரமணர்னு பேர். வெங்கட்ராமன் இனிமே பேர் ரமணர். சார், சிவராத்திரிக்கும் ரமணருக்கும் என்ன தொடர்பு? ஏழு செய்தி சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன், மறந்துடாதீங்க. முதலாவது செய்தி இப்போ சொல்ல போகிறேன். ரமண பகவான் அங்கே வாழ்கிறார், திருவண்ணாமலை. எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறாங்க. அவர் வாழ்க்கை எத்தனை நிகழ்ச்சிகள், எல்லாரும் சாப்பிட உட்கார்ந்தாங்களாம். இந்த அனௌன்ஸ் பண்ணுவார்ல ஒருத்தர், அவர் அங்கேருந்து அனௌன்ஸ் பண்ணுறாராம். முதல் பேட்சு வெளியூர்காரங்களுக்கு, ரெண்டாவது பேட்சு உள்ளூர்காரங்களுக்கு, மூணாவது பேட்சு சன்னியாசிகளுக்கு. ரமணர் சாப்பிட உட்காரல, முதல் பேட்சு கூப்பிட்டாங்க, நான் போகமாட்டேன். சன்னியாசிக்கு மூணாவது பேட்சு தானே, நான் சன்னியாசி மூணாவது பேட்சில் உட்கார்றேன். சாமி நீங்கள் போகலாம், நான் போனால் நான் சன்னியாசி இல்லைன்னு ஆகிடும், போகமாட்டேன். எப்படி இருக்கு பாருங்கள். ஒரு நாள் ஒருத்தன் வந்தானா ரமணர்கிட்ட, சாமி உங்களுக்கு பிறந்த நாள் கொண்டாட போகிறோம். பிறந்த நாளா? எந்த பிறவி பிறந்த நாள்? போன பிறவி பிறந்த நாளா, இந்த பிறவி பிறந்த நாளா? அவ்வளவுதான், இப்போ கொண்டாடவே இல்லை. அப்படி வாழ்ந்த மகான் பகவான் ரமணர். சிவராத்திரி இதே மாதிரி ரமணாசிரமம், எல்லாரும் கூடி உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பகவான் ரமணர் பேச ஆரம்பித்தார். இன்னைக்கு ஏழு செய்தியும் சிவராத்திரியோடு தொடர்புள்ள செய்திகள். வீட்டுக்கு போகிறபோது திரும்ப ஞாபகப்படுத்தி பாருங்க, ஒரு ரெண்டாவது நினப்பு வருதான்னு. இப்போ முதல் செய்தி என்ன பேசினார் தெரியுமா? கண்ணப்பரை பற்றி பேச ஆரம்பித்தார். திருக்காலத்தி மலைக்கு பக்கத்திலே சின்ன ஊர் பொத்தப்பி நாடு உடுப்பூர். நாகன்னு ஒருத்தன் மனைவி தத்தை, ரொம்ப நாள் முருகனை கும்பிட்டாங்க, தின்னு ஒரு குழந்தை பிறந்தது, தின்னப்பன்னு பேர் வச்சாங்க. எங்கேயோ கேட்டாப்பில் இருக்கோ, தின்னன் தின்னப்பன் எல்லாம் ஒன்று தான், தின்னன்னு பேர் வச்சாங்க. பையன் வளர்ந்தான், வேட்டைக்கு போகிறான். நான் வேகமாக போகிறேன். வேட்டைக்கு போகிறான், ஒரு பன்றி விரட்டு முன்னால் போகுது. இந்த பையன் தின்னனும் நாணனும் காடனும், நண்பர்கள் ரெண்டு பேர். நமக்கு நண்பர்கள் ரெண்டு பேர் மறக்காதீங்க. நம்ம போகிற வழியில் நம்ம கூட வரப்போகிற நண்பர்கள் ரெண்டு பேர். யார்? ஒன்று நல்வினை, இன்ன ஒன்று தீவினை, மறக்காதீங்க. திண்ணனுக்கு ரெண்டு நண்பர்கள் நாணன் காடன். விரட்டிக்கிட்டே போகிறாங்க பன்றியை. கடைசியாக போய் ஒரு இடத்துல பன்றி அடி வாங்கிருச்சு, பன்றி இறந்தது. காடனை பார்த்தார், இந்த பன்றியை வதக்கு, நான் குளிச்சுட்டு வந்து சாப்பிட்றேன். நாணனும் திண்ணனும் குளத்துக்கு போகிறாங்க. ஆறு குளம் இல்லை, பொன்முகலி ஆறு. பொன்முகலி ஆற்றுல குளிக்கிறாங்க. நிமிந்து பார்த்தா மலை. திண்ணன் கேட்குறான் நாணனே, இது என்ன மலை? காலத்தி மலை. அப்படியா? இங்கே யார் இருக்கா? குடுமித்தேவர்னு ஒருத்தர் இருக்கார். ஓ, குடுமித்தேவர். குடுமித்தேவர் வெங்கட்ராமனுக்கு திருவண்ணாமலை எப்படியோ, திண்ணனுக்கு குடுமித்தேவர் அப்படி. கேட்ட உடனே மனசில் தக்கிது, குடுமித்தேவர் எங்கே இருக்கார்? இந்த மலை மேலே இருக்கார். அப்படியா, நம்ம போய் பார்க்கலாமா? நீ ஏறுவியா? நல்லா ஏறுவேன், வா ரெண்டு பேரும் போவோம். உங்கள் அப்பா கூட நான் ஒரு காலத்தில் இந்த மலை ஏறி இருக்கிறேன். சொன்னது நாணன்.
நாணன் முன்னால் ஏற திண்ணன் பின்னால் ஏற நாணனுக்கு முன்னாலே திண்ணனுடைய அன்பு போய்கொண்டிருக்கிறது. நாணனும் அன்பும் முன்பு நளிர்வரை ஏற தானும் பேணு தத்துவங்கள் என்னும் பெருகு சோபானம் ஏறி. நாணன் முன்னால் போகிறான், அன்பு அதுக்கு முன்னால் போகுது. மேலே ஏறி போனார்கள், சிவலிங்கத்தை பார்த்தார்கள். அழகான சிவலிங்கம் கட்டி பிடித்து கொண்டான் திண்ணன். பெருமானே, இந்த காட்டுக்குள்ளே தனியாக இருக்கிறியே, இங்கே விலங்கெல்லாம் வருமே, ஐயோ நீ எப்படி தனியாக இருக்க, இத்தனை காலமாக எனக்கு தெரியாமல் போச்சு, ஐயோ வீணாக்கி விட்டனே, இனிமே கவலைப்படாது, நான் உன்னை பார்த்துக்கிறேன். யார் இவர்? அவரை பார்த்துக்கிறாரா? அதுதான் அன்பு. அதுக்கு பேர் தாங்க அன்பு. இந்த அபிஷேகம் ஆகுதே, இது எதுக்கு அடையாளம்? நம்ம அன்புக்குத்தானே அடையாளம். அந்த அன்பு அப்படி பேசுது, அன்பு பிளம்பாய் திரிவார். சாமி உனக்கு சாப்பிட வேணுமே, அப்படி திரும்ப நானன் சொல்கிறான். இங்கே ஒரு ஐயர் வருவார், அவர் வந்து வழிபாடு பண்ணுவார், பூ தண்ணி எல்லாம் போட்டு வழிபாடு பண்ணு. அப்படியா? அப்போ இவருக்கு பூவும் தண்ணீரும் வழிபாடு. சரி, இவர் சாப்பிட்றதுக்கு இரு பன்றி மாமிசம் கீழே ஒருத்தன் சுட வச்சுக்கிட்டு இருக்கான், அதை கொண்டாந்து கொடுக்குறேன். சாமி பன்றி மாமிசம் நல்லாவே இருக்கும். கீழே இறங்குறான், ஓடுறான், எடுத்துக்கிட்டான் பன்றி மாமிசத்தை. நல்லா இருக்கா இல்லையா? கடித்து பார்த்தான், சுவை பார்த்தான், நல்லா இருக்கு. துப்பி ஒரு தொன்னையில் வச்சுக்கிட்டான். எச்சில். சிவபெருமானுக்கு பூ வேணுமே, பூவை எடுத்து தலையில் வச்சுக்கிட்டேன். இந்த கையில் வில்லு அம்பும், வாயில் தண்ணீர் அவருக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு. அப்படியே மேலே ஏறினான். முன்னால் ஐயர் போட்ட பூ இருக்குது, செருப்பு காலால் தள்ளி விட்டான். இவன் வாய் கலசத்தில் இருந்து தண்ணீரை ஊற்றினான். தலையில் உள்ள பூவை சிவபெருமான் மேலே போட்டான். தொன்னையில் இருந்த பன்றி மாமிசத்தை வச்சான். சாமி ரொம்ப நல்லா இருக்குன்னு சாப்பிட்டு பாரு, நான் இப்போத்தான் சாப்பிட்டு பார்த்தேன். நம்மளாக இருந்தால் சாப்பிட்டு நல்லா இருந்தால் மடக்குன்னு முழுங்கிடுவோம். கொண்டே வச்சாச்சு. சிவபெருமான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கார். அவன் அதை பற்றி கவலைப்படலை, எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்க சாமி. சிவன் வர்ற நேரத்தில் அவர் அங்கே வந்தார். சிவகோச்சரியார், ஐயோ யாரோ ஒருத்தன் இப்படி வச்சுட்டு போயிட்டானே, ஐயோயோ பன்றி மாமிசத்தை வச்சுட்டு போயிட்டானே. ஒரு குச்சி எடுத்து பன்றி மாமிசத்தை தூக்கி எரிஞ்சு குச்சியை தூர போட்டு குச்சியை தொட்ட பாவத்துக்கு அவர் போய் குளித்து அதுக்கப்புறம் மேலே வந்து திரும்ப பூஜை பண்ணுறார். மறுநாளைக்கு இவன் போய் பன்றி மாமிசத்தை வைக்க அவர் வந்து அதை தள்ள ரெண்டும் கண்ணாமூச்சி ஆடுது. அஞ்சு நாள் ஆச்சு. சிவகோச்சரியார் ஐயர் சந்தோஷம், ரொம்ப நல்லவர், உயர்ந்த சான்றோர், கிரியை மூலம் ஆண்டவனை அடையக்கூடியவர், இவன் அன்பு மூலம் அடையக்கூடியவன். அது கிரியாசக்தி, இது இச்சாசக்தி. எம்பெருமானே யாரோ ஒருத்தன் பன்றி மாமிசத்தை வைக்கிறானே, கடவுள் கனவுல காட்சி கொடுத்தார். அவனுடைய அன்பெல்லாம் நம் பக்கல் அன்பு, அவனுடைய வடிவெல்லாம் நம் பக்கல் அன்பு, அவனுடைய அறிவெல்லாம் நம்மை அறியும் அறிவு. அவன் யாருன்னு நினைக்கிற, அன்புக்கு வடிவம் கொடுத்தால் அவன்தான் கண்ணப்பன். கண்ணப்பன்னு பேர் என்னவல்ல, இப்போ இவனுக்கு பேர் திண்ணன்தான். அவனுடைய அறிவு நம்மை அறியக்கூடிய அறிவு. சின்ன குழந்தை முருகன் என் தலையில் மிதிக்கும் பொழுது எவ்வளவு மகிழ்ச்சி உண்டாகிறதோ அதைவிட இந்த வேடன் தன் செருப்பு காலால் மிதிக்கும் பொழுது எனக்கு மகிழ்ச்சி அதிகமாயிருக்கிறது. கங்கை நீரால் அபிஷேகம் செய்யும் பொழுது கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியை விட இவன் வாய் கலசத்து நீர் எனக்கு இனிப்பாயிருக்கிறது. ஆதிசங்கரர் இதையெல்லாம் குறிப்பிட்டு எழுதுகிறார். ஒரு வேடனுடைய எச்சில் இறைவனுக்கு இனிப்பாயிற்று. இப்படியாச்சு. சிவபர் நாளைக்கு நீ ஒளிஞ்சு நின்று பார். மறுநாள் சிவகோச்சரியார் ஆறாவது நாள் ஒளிஞ்சு நின்று பார்க்கிறார். திண்ணன் மேலே வந்துட்டான், சிவபெருமானுக்கு எல்லாத்தையும் வச்சான். அப்படி பார்க்குறான், வலது கண்ணில் ரத்தம் கொட்டுகிறது. ஐயோ யாரோ அதுக்குள்ளே என்னமோ பண்ணிவிட்டாங்களே, பச்சிலை கொண்டாந்து போட்டான், ஒன்றாகலை, ரத்தம் கொட்டிக்கிட்டே இருக்கு, என்ன செய்யலாம்? ஊனுக்கு ஊன், தன் கண்ணை தோண்டினா அப்பிவிட்டான். நான் ரொம்ப சீக்கிரமாக சொல்லிவிட்டேன்,
தோண்டுனாவில் தெரியும். ஒரு சின்ன எறும்பு கடிச்சா என்ன தேய் தேய்க்கிறான். தோண்டிட்டான் சார், அன்புக்கு எல்லை கிடையாது. ஆண்டவனை அறிவினால் அளக்க முடியாது. உங்கள் டெஸ்ட் டியூபுக்குள்ளே அவன் மாட்ட மாட்டான். அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே, அன்பெனும் குடில்புகும் அரசே ராமலிங்க சுவாமி. அருச்சனை வயலுள் அன்பு வித்திட்டு தொண்ட உழவர் ஆற தந்த அண்டத்து அரும்பெறல் மேகன் திருவாசகம். அன்பினால அளக்கிறான். கண்ணீர் உடனே அப்பிட்டான், முதுகில் தட்டி கொடுத்தானா, நன்று நான் செய்த இந்த மதி. ஆகா, நாம் பண்ணது நல்ல காரியம். ஒரு கண்ணு போச்சு, அது நினப்பில்ல. நாம் பண்ணது நல்ல காரியம் இப்போ கண் அப்பப்பட்டு விட்டது. சிவபெருமானா இந்த கண்ணில் ரத்தம் வர வச்சார். இந்த விளையாடுறதில் அவர் பெரிய ஆள். அருமையான விளையாட்டு, தொண்டரை விளக்கங்கான. பார்த்தான் கவலைப்படலை, இப்போ என்ன கெட்டுப்போச்சு, நமக்கு இன்னொரு கண் இருக்குல்ல, இந்த கண்ணை தோண்டி அப்பிடுவோம், அவ்வளவு தானே. நல்ல வேளை சிவபெருமான் மூணு கண்ணோட வராமல் இருந்தார். ரெண்டு கண்ணோட, மூணு கண்ணாக இருந்தால் இவன் தடுமாறி இருப்பான், அவருக்கு தெரியும். இப்போ என்ன யோசிக்கிறான், இந்த கண்ணை தோண்டி அப்பியாச்சு, அந்த கண்ணை தோண்டினா கண்ணு தெரியாது, எங்கேயாவது மலையில் போய் அப்பிட்டா என்ன பண்ணுறது. புத்தி கலை மலிந்த சீர் நம்பி கண்ணப்பற்கடியேன் சுந்தரமூர்த்தி சுவாமி அறிவாளி. என்ன பண்ணான் தெரியுமா, சிவபெருமானுடைய இடது கண்ணில் தன் காலை வச்சு ஊனிக்கிட்டான். இந்த கண்ணை தோண்டி இந்த கால் வழியாக கொண்ட கரெக்டாக இடத்த பார்த்து அப்பிடலாம். என்ன அறிவாளி பாருங்க. தோண்ட போனானா கையை பிடிச்சிக்கிட்டார் சிவபெருமான். நில்லு கண்ணப்ப, நில்லு கண்ணப்ப, நில்லு கண்ணப்ப. கண்ணை அப்புவதற்கு நில், இப்பத்தான் கண்ணப்ப. இதுவரைக்கும் திண்ணன், இனிமே பேரு கண்ணப்பன். மாறிலாய் வலத்தில் நிற்க, எனக்கு வலது பக்கத்தில் நிற்பாயாக. பகவான் ரமணர் சிவராத்திரி அன்னைக்கு இந்த கதையெல்லாம் சொன்னாரா, நில்லு கண்ணப்ப, நில்லு கண்ணப்ப, நில்லு கண்ணப்ப அப்படி சொன்னாரா, அப்படியே நின்றுட்டார். பேச்சு கிடையாது, அப்படியே தியானம், கண்ணீர் கொட்டுது, அப்படியே சிவனோடு ஐக்கியமான மாதிரி உட்கார்ந்துட்டார். எல்லாரும் உட்கார்ந்திருக்கிறாங்க, இந்த எண்ண அலைகள் எல்லாருக்கும் வரவுது. எல்லாருக்கும் கண்ணப்பனுடைய அந்த பெரிய தன்மை பக்தி எல்லாருக்கும் வந்துருச்சு. ஏன் உட்கார்ந்திருக்கிறது பகவான் ரமணரில்? சிவராத்திரி அன்னைக்கு அவ்வளவு பேருக்கும் இந்த காட்சி கிடைச்சிது. நில்லு கண்ணப்ப, நிறுத்திட்டு ஈடுபட்டு காலையில் வரைக்கும் அப்படியே பகவான் ரமணர் தியானத்தில் அமர்ந்தார். இது சிவராத்திரி செய்தி ஒன்று. இப்படி ஏழு செய்தி வச்சுருக்கேன். இப்போ ரெண்டாவது செய்திக்கு போகிறேன். அதுக்குள்ளே கடிகாரத்தை பார்க்கக்கூடாது. இப்போ ரெண்டாவது செய்திக்கு போகிறேன். திருவாரூர்னு ஒரு ஊர். திருவாரூருக்கு பெருமை என்ன தெரியுமா, அந்த ஊர் எப்போ உண்டானுச்சுன்னு யாருக்கும் தெரியாது. சிவபெருமான் உடம்பில் அம்பாள் ஒரு பாதியை பெற்று கொண்டாள். அதுக்கு முன்னால் திருவாரூர் தோன்றி விட்டதாம். அப்பர் சுவாமி தேவாரம், திருவினால் சேர்வதற்கு முன்னோ பின்னோ திருவாரூர் கோயிலாய் கொண்ட நாளே. அந்த பழைய கோயில் திருவாரூர். இந்த திருவாரூர் கோயிலுக்கு என்ன சிறப்பு, திருவாரூர்லேருந்து இன்னொரு பக்கம் போங்க, திருக்குவளை, திருக்கோளிலி. எங்கள் ஊரில் திருக்குவளைன்னா பல விஷயங்கள் பிடிபடும். இது திருக்கோளிலி, கோளிலி. நவகிரகமும் ஒன்றும் பண்ணாதான், திருக்கோளிலி. அப்படி ஒரு ஊர். திருநள்ளாறு எல்லாம் போய் சனீஸ்வரனை விடாமல் சித்திரம் பாருங்கள். திருநள்ளாறு, திருவாய்மூர், வாய்மூர் அடிகளை நான் கண்டவாறே அந்த ஊர். திருக்காராயில், கண்ணு தெரியாதவங்களுக்கு கண்ணு கொடுக்கிற ஊர் திருக்காராயில். திருநாகை காரோணம், நாகப்பட்டினம். திருமறைக்காடு, வேதாரண்யம். சார், நீங்கள் பாட்டு சொல்லிக்கிட்டே போனால் என்ன அர்த்தம், ஏழு ஊர் இப்போ சொல்லிவிட்டேன்.
இந்த ஏழு ஊருக்கும் ஒரு சிறப்பு உண்டு. அந்த சிறப்புக்கும் சிவராத்திரிக்கும் என்னமோ தொடர்பு உண்டு. நம்ம பேச்சு பூரா சிவராத்திரியில் வந்து நிற்கும். எங்கே சுற்றியும் அரங்கன சேவின்னு ஸ்ரீரங்கத்தில் ஒரு பழமொழி, எங்கே போனாலும் ஸ்ரீரங்கத்து பெருமாள் கோயில் தெரியும். அது மாதிரி ஏழு ஊர், திருவாரூர், திருமறைக்காடு, திருவாய்மூர், திருநள்ளாறு, திருக்கோளிலி, திருக்காராயில், திருநாகை காரோணம், இந்த ஏழு ஊருக்கு என்ன சார் சம்பந்தம்? சப்த விடங்க க்ஷேத்திரம், தங்கம்னா உளி, விடங்கம்னா உளி சம்பந்தப்படாதது, உளியால் செதுக்கப்படாமல் தானே உண்டான மூர்த்தி, தியாகராஜா. மகாவிஷ்ணு தன் மனசில் சிவபெருமானை வச்சு கும்பிட்டாராம். ஒன்று தெளிவாக தெரிஞ்சுங்க, ஆணுக்கு சிவன்னு பேர், பொண்ணுக்கு மகாவிஷ்ணுன்னு பேர். ரொம்ப முக்கியமான செய்தி. அப்பா வேணுமா அம்மா வேணுமா? என்னங்க உங்களுக்கெல்லாம் அப்பா வேணுமா அம்மா வேணுமா? ரெண்டும் தான் வேணும். அப்பா சிவபெருமான், அம்மா பெருமாள், நினப்பில் வச்சுங்க. சிவபெருமான் மனசில் இருக்கார். யார் மனசில்? நாராயண மூர்த்தி மனசில். தேவேந்திரம் போனானா, அந்த மூர்த்தியை எனக்கு கொடுங்க, நான் வச்சு கும்பிடுறேன். திருமால் மனசில் இருந்த மூர்த்தி, மூச்சு விடுற பொழுது அந்த மூர்த்தி மேலே இங்கிலையும் போயிட்டு வருவார். அவருக்கு பேர் தெரியுமா? அந்த மூர்த்திக்கு தியாகராஜ மூர்த்தின்னு பேர். நடனம் இப்படி மேலையும் கீழையும். திருமால் மார்பலை வச்சு வழிபட்ட மூர்த்தி, தேவேந்திரன் வாங்கிக்கிட்டு வந்துட்டான். இருக்கட்டும். அதே ஒரு சமயத்தில் அவன் கொடுக்குறாப்பில் ஆகிப்போச்சு. யாருக்கு கொடுக்குறாப்பில் ஆகிப்போச்சு? இன்னும் பழைய கதைக்கு போகிறேன், இதை கொஞ்சம் நினப்பில் வச்சுக்கிடுங்க. நான் பழைய கதையிலேருந்து ஆரம்பிக்கிறேன். ஒரு சிவராத்திரி, சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானும் அம்பாளும் கீழே உட்கார்ந்துருக்கிறாங்க. ஒரு வில்வ மரத்தடி, வில்வ மரத்தின் மேலே ஒரு குரங்கு இருந்தது. குரங்கு சும்மா இருக்குமோ? குரங்கிலேருந்து பிறந்த நாமே சும்மா இருக்க மாட்டேங்கிறோம். ஆனால் ஒன்று, என்னை பொறுத்த மட்டில் நம்மளை விட குரங்கு 1000 பங்கு தேவலை. என்ன ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இப்போ ஒன்று சொல்ல போகிறேன், அப்புறம் ஒத்துக்குவீங்க. ஒரு ஆள் பாண்டிச்சேரியில் குரங்கு வளர்த்தார். இந்த நாய் வளர்க்குறோம்ல, குரங்கு வளர்த்தார். எங்கே போனாலும் குரங்கை கூட்டிக்கிட்டே போயிடுவார். ஒரு நாள் ஒரு பார்ட்டிக்கு போனார், குரங்கை கூட்டிக்கிட்டு போய் பக்கத்தில் வச்சுக்கிட்டார். எல்லாம் வந்தது, குரங்குன்னு சாப்பிட்டது. கடைசியில் வரக்கூடாதது வந்தது. நான் வேறு ஒன்றும் சொல்லப்படாது. எங்கள் தமிழ்நாட்டுக்கு வருமானம் எதில் அதிகமாக கிடச்சிருச்சின்னு நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோமோ அது வந்தது கடைசியில். கவலையாக இருக்குது. இவர் சாப்பிட்டார், இந்த குரங்கு பக்கத்தில் உட்கார்ந்துருக்கு. அந்த ஆள் வந்தான், ஒரு கிளாஸில் ஊற்றி குரங்குக்கும் கொடுத்தான். குரங்கு வாங்கினுச்சு. அவனை ஒரு பார்வை பார்த்துது, குடிச்சிருச்சு. சும்மாவே ஆடு, கேட்கணுமா? அவ்வளவு தான். ஒரு ஆட்டங்கட்டி இங்கே பிடுங்கி அங்கே பிடுங்கி பிராண்டி இருந்தவனை பூரா ஒரு வழி பண்ணி இருந்ததையெல்லாம் உடைச்சி தகர்த்து 12 மணிக்கு படுத்து தூங்கிருச்சு. ஒரு வாரம் ஆச்சு. திரும்ப ஒரு பார்ட்டி, இந்த குரங்கை அந்த முதலாளி கூட்டிக்கிட்டு போயிட்டார். இன்றைக்கும் எல்லாம் வந்துச்சு, குரங்கு எல்லாம் சாப்பிட்டது. இப்போவும் கடைசியாக வரக்கூடாதது வந்தது. முதலாளி வாங்கி சாப்பிட்டு விட்டார். குரங்கு கிட்ட கொடுத்தான், வாங்கினுச்சு. அவனை ஒரு பார்வை, இதை ஒரு பார்வை. சடார்னு அவன் மூஞ்சியில் அடிச்சுது. ஏண்டா, போன வாரம் நீ இதை கொடுத்து நான் ஆடுன ஆட்டம் எனக்கு தெரியும். இது தப்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பவும் இன்னைக்கு குடிக்கிறதுக்கு நான் என்ன மனுஷனா? இப்போ அறிவாளி மக்கள், நல்ல அறிவாளிகள். ஏண்டா தப்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் திரும்ப குடிக்கிறதுக்கு நான் என்ன மனுஷனா? நான் ஆஞ்சநேயரா.
இப்போ சொல்லுங்க, நம்மளை விட குரங்கு தேவையில்ல தானே பத்தியலா? இந்த கைதட்டு குரங்குக்கு, எனக்கு இல்லை, மறந்துடாதீங்க. எதுக்கு சொல்ல வந்தேன்னு தெரியுமா? மேலே ஒரு குரங்கு மேலே இருந்து அந்த வில்வத்தை அப்படி பிச்சு பிச்சு போட்டுக்கிட்டே இருக்கு. ஏக வில்வம் சிவார்ப்பணம். எதை வச்சாலும் மறுநாளைக்கு அதை வைக்கப்படாது. பூ சில்வம் வில்வத்தை மட்டும் நிர்மாலியமாக போனாலும் மறுநாளைக்கும் சிவபெருமானுக்கு பூஜை பண்ணலாம். வில்வத்துக்கு அவ்வளவு பெருமை. நான் முதல் முறை கைலாஸ் யாத்திரை 2004 போனேன். மெட்ராஸ்காரர் ஒருத்தர் அவ்வளவு மகாவில்வம் கொடுத்தார். எடுத்துக்கிட்டு போய் மானசரோவரில் சிவபெருமானுக்கு வழிபாடு பண்ணணும், சந்தோஷமாக இருந்துச்சு. வில்வத்துக்கு அந்த ஆற்றல் உண்டு. சிவபெருமான் மேலே வில்வம், அம்பாள் பராசக்தி அப்படி ஒரு பார்வை பார்த்தா, குரங்கு கீழே வந்து கும்பிட்டுது, நீ தான் பிச்சு போட்டியா? சிவபெருமான் சொன்னார், தெரிஞ்சு செய்தாலும் பலன், தெரியாமல் செய்தாலும் பலன். நெருப்பு தெரிந்து தொட்டாலும் சுடும், தெரியாமல் தொட்டாலும் சுடும். நீ தெரிந்தோ தெரியாமலோ சிவராத்திரி அன்னைக்கு ஒரு வில்வத்தை எடுத்து போட்டால் போதும். நினைப்பில் வச்சுங்க, ஒரு வில்வம் போட்டாலே போதும், இத்தனை வில்வம் போட்டிருக்கிற நீ ஒரு மன்னனாக பிறப்பாய். குரங்கு கும்பிட்டுது, மகாபிரபு என்ன ஒரு வரம் கொடுக்கணுமே, என்ன வரம்? நான் மகாராஜாவை பிறக்கிற பொழுது குரங்கு முகத்தோடு பிறக்கணும். என்னடா அது ஆச்சரியமாக இருக்குது? அவனவன் குரங்கு முகமாக இருக்கவனெல்லாம் பியூட்டி பார்லரில் போய் என்னென்னமோ மேக்கப் பண்ணிக்கிறானா இல்லையா? நீ எதுக்கு குரங்கு முகம் கேட்ட? அப்போத்தான் போன பிறவியில் குரங்காக இருந்தேன், சிவபெருமானுக்கு ஒரு வில்வம் போட்டேன், அந்த புண்ணியம் இன்னைக்கு ராஜாவாக இருக்கேன்னு எனக்கு நினப்பு வரும். தெரியாமல் போட்ட வில்வத்துக்கு அவ்வளவு ஆற்றல் இருக்குமானால் 8:45 இங்கே அபிஷேகம் ஆகிக்கிட்டே இருக்கே, இந்த மக்களுக்கு எவ்வளவு சிறந்த பிறவி கிடைக்கும், எவ்வளவு உயர்ந்த பிறவி கிடைக்கும், அல்லது பிறவாமையே வாய்க்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன உள்ளே போய் கும்பிடுற பொழுது மனசு முழுக்க சிவபெருமான்கிட்ட இருக்கணும். வாய் வேதம் சொல்லலாம், வாய் திருமுறை சொல்லலாம், மனசு கடவுள்கிட்ட இருக்கணும். அதை மட்டும் மனசில் வச்சுக்கிடுங்க. அதுக்காகத்தானே இப்போ இந்த இடத்துல உட்காந்துருக்கோம், நினச்சிக்கிட்டு இருக்கோம். மனசு கடவுளோடு இருக்கணும். சிவகதை கேட்டால் அவகதை வராது, குடும்பம் நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். குரங்கு முகத்தோடு பிறக்கணும், போ கரூருக்கு போ. குந்தம் என்ற ஆயுதத்தோடு பிறப்பாய். கரூர்னு ஒரு ஊர் திண்டுக்கல் பக்கம் தமிழ்நாட்டில், பசுபதீஸ்வரர் கிருபானந்த வாரியார் சுவாமியே ஒரு முறை சென்னையில் உட்கார்ந்துருந்த பொழுது ஒரு அன்பர் வந்து கேட்டார். நாங்கள் பக்கத்தில் எல்லாம் உட்கார்ந்துருக்கிறோம், வாரியார் சுவாமி கம்பீரமாக இருக்கார். ஒரு ஆள் வந்தார், சாமி என்ன அடுத்த வாரம் நீங்கள் ஒரு நாள் வந்து கரூரில் பேசணுமேன்னார். எங்கே கரூர்? கரூருக்கு வரப்படாதுன்னு தானையா நான் இந்த பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன், நீ என்னையா திரும்பவும் கரூருக்கு கூப்பிடுற? கரூர்னா என்ன அர்த்தம்? அம்மா வயிற்றில் கர்ப்பம், அடுத்த பிறவி கரூர். நாங்கள் அந்த கரூரை சொல்லலை, எங்கள் கரூரை சொல்கிறோம்னா அப்படி சொல்லு தெளிவா. கரூர் கரூர் சரி வர்றேன்னார். அது மாதிரி கரூரில் கையில் ஈட்டி ஒரு குந்தம், குந்தம்னா ஒரு ஆயுதம், அதோட குரங்கு முகத்தோட பிறந்தாராம். முசுன்னா குரங்கு தமிழில், முசுகுந்த சக்கரவர்த்தி அப்படின்னு அவருக்கு பேர். கையில் உள்ள ஆயுதத்தை யாரும் வெல்ல முடியாது. தேவேந்திரன் வந்து காலில் விழுந்தான், ஒரு அசுரங்கிட்டே இருந்து காப்பாற்றணும். முசுகுந்த சக்கரவர்த்தி கரூரில் இருந்து தேவலோகத்துக்கு போகிறார், அசுரனை வென்றார். தேவேந்திரனுக்கு சந்தோஷம், திரும்ப விழுந்தான், உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்கள். முசுகுந்த சக்கரவர்த்தி நீ வச்சு கும்பிடுற தியாகராஜ மூர்த்தியை கொடுன்னு கேட்டார். ஓ இப்போ அந்த கதை வந்துருச்சா? திருமால் வழிபட்ட தியாகராஜ மூர்த்தியை திருமால் தேவேந்திரனுக்கு கொடுக்க,
நீ வழிபடுற தியாகராஜ மூர்த்தியை கொடு. தியாகராஜாவை பார்த்துருக்கிறீங்களா? உடம்பு பூரா தெரியாது, இந்த கைக்கு இந்த பக்கம் தெரியும், கால் கீழே உள்ள பகுதி தெரியும், முகம் தெரியும், மற்ற உடம்பு பூரா இன்னைக்கும் ரகசியம், யாரும் பார்த்ததில்லை. அந்த திருமேனி அப்படியே இருக்கு, தியாகராஜ மூர்த்தி. தியாகராஜா ஆடுனா நடனம் எப்படி தெரியுமா? மேலையும் கீழையும். நடராஜா பக்கவாட்டில் ஆடுவார், சிதம்பரம் நடராஜா வந்தால் இப்படி ஆடிக்கிட்டு வருவார், திருவாரூர் தியாகராஜா இப்படி மேலையும் கீழையும் ஆடிக்கிட்டு வருவார். புரியுதா? அந்த காலத்திலே குழந்தைகளை தொட்டியில் போட்டு இப்படித்தான் ஆட்டணும் தமிழ்நாட்டில். இப்போ சிங்கப்பூர் ஸ்பிரிங் வந்துருச்சு, பையன் மேலையும் கீழையும் போயிட்டு வர்றான். வித்தியாசம் புரியுதா? ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த மூர்த்தியை கொடு. ஐயோ, இந்த மூர்த்தியை எப்படி கொடுக்கறது? சேவேந்திரன் ஒரு வேலை பார்த்தான், அதே மாதிரி டூப்ளிகேட் பண்ணனா ஆறு. இந்த முத முத டூப்ளிகேட் பண்ணவன் மிஸ்டர் தேவேந்திரன், மறந்துடாதீங்க. ஏழு மூர்த்தி ஆச்சு, ஒரிஜினல் ஒன்று, டூப்ளிகேட் ஆறு, கொண்டாந்து வரிசைக்கு வச்சுவிட்டான். அது என்னமோ தெரியலை, இந்த டூப்ளிகேட்டெல்லாம் நல்லாவே இருக்கு. ஏழும் ஒரே மாதிரி, வேணுங்கிறத எடுத்துக்கோ. பெரு எப்படி இருக்கும்? ஒரு சான்ஸ் தானே. ஒருவேளை டூப்ளிகேட்டில் ஒன்று எடுத்துவிட்டா ப்ராபபிலிட்டி அதிகம் இல்லையா? ஆறுங்கிழ ஏழு. சரி, கிட்டக்க வர்றார் முதல் மூர்த்தி, தாண்டினார் ரெண்டு மூணு. இந்த நாலாவது மூர்த்தி வர்றார், மெய்மயிர் சிலிர்த்தது, விதிர் விதிர் பெய்தியது, கண்ணீர் வந்தது. இந்த மூர்த்தியை எடுத்துக்கிறேன். தேவேந்திரன் சொன்னான், அதுதான் ஒரிஜினல். ஏழு மூர்த்தியவும் எடுத்துக்கிட்டு போ. முதல் மூர்த்தியை கொண்டு போய் திருவாரூரில் தியாகராஜ மூர்த்தியாக முசுகுந்த சக்கரவர்த்தி வைத்தார். பாக்கி ஆறு மூர்த்தியை திருமறைக்காடு, திருவாய்மூர், திருநள்ளாறு, திருக்கோளிலி, திருக்காராயில், திருநாகைக்காரோணம், ஆறு ஊரில் வச்சார். ஏழு ஊர்லையும் தியாகராஜா இருக்கிறார். சப்த விடங்க க்ஷேத்திரங்கள் போய் கும்பிட்டு வர்றோம். திருநள்ளாறு போனா இனி உள்ள போங்க, தர்பாரண்யேஸ்வரரை கும்பிடுங்க. பக்கத்தில் விடங்க க்ஷேத்திரம், யாரு? தியாகராஜா, மறந்துடாதீங்க. இப்போ எல்லாம் வேகமாக போகிறான், சனீஸ்வரனையே சுற்றிக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு தரம் போனேன், உள்ள தர்பாரண்யேஸ்வரர்கிட்ட ஒரு பிள்ளை கிடையாது, அவர் தனியாக உட்கார்ந்துருக்கார் ஏகபோகமாய். நான் கும்பிட்டு வெளியில் வர்றேன், அவ்வளவு கியூ நிற்கிது சனீஸ்வரங்கிட்ட. சனீஸ்வரனுக்கு தங்கத்தில் காக்கா, தங்க காக்கா எங்கேயாவது உண்டா? அவ்வளவு தங்க அங்கி. அடுத்த வருஷம் போகிற பொழுது அர்ச்சகர் தங்கத்தில் வேட்டி கட்டியிருப்பார், அவ்வளவு சாமாங்க எல்லாம் அங்கே போய் கும்பிட்றான். உள்ளே சிவபெருமான் கிட்டையே போகிறதில்லை. ஜனாதிபதியை விட்டு விட்டு சப்இன்ஸ்பெக்டரையே சுத்துறமே, நம்மளை எங்கே கொண்டே விடுறது? சப்இன்ஸ்பெக்டருக்கு மரியாதை கொடுங்க, அவ்வளவுதான். ஜனாதிபதிக்கு கையை மேலே கூப்புங்கள். எங்கே அங்கே போய் கும்பிட்றது முக்கியமா? இதை கும்பிடுங்க, இதுக்கு மரியாதை தான். சிவபெருமான் தான் எல்லாத்துக்கும் மேலே. சனீஸ்வரங்கிட்ட போய் என்னுடைய விதியை மாற்றுன்னா அவர் என்ன சொல்லுவார்? சட்டம் தன் கடமையை செய்யும்ட்டு போயிடுவார், அவ்வளவுதான். அவரால் முடியாது. மேலே இருக்கிறது யார்? மூலமூர்த்தி சிவபெருமான். ஆசரு நல்ல நல்ல, அவை நல்ல நல்ல, யாருக்கு? அடியாரவர்க்கு மிகவே. இப்போ ரெண்டாவது செய்தி சொல்லியாச்சு, வேகமாக மூணாவது செய்தி கிட்டே போகிறேன். மாணிக்க வாசக பெருந்தகை திருவாசகம், அப்படி ஒரு நூல் கிடையாது. வெளிநாட்டிலிருந்து ஜியு போப்புன்னு ஒரு புண்ணியவான் வந்தார் நம்மளையெல்லாம் மாத்துறதுக்கு. ஒரு 50 பைபிள், ஒரு 200 சிலுவை, எதுக்கு நம்மளுக்கு போடுறதுக்கு? அங்கேருந்து வந்தார் ஒரு புண்ணியவான், அவர்கிட்ட திருக்குறளை கொண்டே கொடுத்தார். திருக்குறளை பூரா படித்தார். அறம் பொருள் இன்பம் இருக்கு, வீடு இல்லையே. வீடு, வீடுன்னா என்ன அர்த்தம்? விடுவது வீடு. அறம் பொருள் இன்பம், ஈதல் அறம்,
தீவினை விட்டு ஈட்டல் பொருள். காதல் இருவர் கருத்து ஒருமித்து ஆதரவு பட்டது இன்பம். பரனை நினைந்து இம்மூன்றும் விட்டதே பேரின்ப வீடு. அறம் பொருள் இன்பம் இந்த நாளில் இருந்து கலட்டிக்கிறான் பாருங்க, அதுக்குத்தான் வீடுன்னு பேர். வீடு இல்லையே அப்படியா? இந்த திருவாசகத்தை படி. திருவாசகத்தை கொடுக்க ஜியு போப் திருவாசகத்தை வாங்கி படித்தார். திருவாசகம் 658 பாட்டு. இன்னைக்கு நினைக்க வேண்டியது திருவாசகத்தை. இந்தியாவில் பல கோயில்களில் இன்னைக்கு ராத்திரி திருவாசகம் முற்றோதல் நடக்கிறது. முதல் பாட்டில் இருந்து 658 பாட்டு முடிய பல பேர் உட்கார்ந்து படித்து கொண்டிருக்கிறார்கள். ஏறத்தாழ 6 மணி நேரம் செல்லும். 10 மணிக்கு ஆரம்பித்தா காலையில் 4:30 முடிப்பாங்க. திருவாசகம் அப்படிப்பட்ட ஒரு நூல். திருவாசகத்தை படித்தார் ஜியு போப். கண்ணீர் வந்து விட்டது. இங்கிலாந்துக்கு போனார். அங்கே உள்ள ஒரு பெரிய சாமியார்கிட்ட சொல்கிறார். என்ன சொல்கிறார்? திருவாசகம் மாதிரி ஒரு நூல் கிடையாது ஃபாதர். நம்ம நாட்டில் மேல் நாட்டில் உள்ள எல்லா நூல்களையும் ஒரு பக்கம் வச்சு, தத்துவ நூல்கள் சமய நூல்கள் அத்தனையும் ஒரு பக்கம் வச்சு, திருவாசகத்தில் உள்ள ஒரே ஒரு வரியை இன்னொரு பக்கம் வைத்தால் திருவாசகத்தட்டு கீழே இருக்கும், நம்ம மேல் நாட்டுத்தட்டு மேலே போய்விடும். எந்த வரி? இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இமைக்கிற பொழுது கூட சிவபெருமான் என்னை விட்டுட்டு போகலை. அப்படியா ஃபாதர்? இது எங்கே இருக்கு? திருவாசகத்தில் இருக்கு. இவ்வளவு சொல்றீங்களே ஃபாதர் போப், நீங்கள் ஏன் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கக்கூடாது? இந்த பெரிய சாமியார் ஃபாதர் போப்புக்கு அப்போ வயசு 73. நான் சொல்கிறது 1893. ரெவரண்ட் ஃபாதர் போப்பு பிறந்தது 1820. 93னா 73 வயசு. எனக்கு இப்போவே 73 வயசு. நான் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பதற்கு கர்த்தர் எனக்கு என்ன நீண்ட ஆயுளையா தருவார்? அந்த பெரிய சாமியார் சொன்னார், திருவாசகத்தை மொழிபெயர்க்க தொடங்குங்கள், கர்த்தர் உங்களுக்கு நிறைய ஆயுளை கொடுப்பார். அந்த சாமியாரை கையெடுத்து கும்பிடுறேன். திருவாசகம் மொழிபெயர்ப்பு தொடங்கிற்று. 5 வருஷம் 1898 ஒட்டி. ப்ரீ பப்ளிகேஷன் பிரைஸ் 10 ரூபாய். இன்னும் 2 ஆண்டுகளில் திருவாசகம் மொழிபெயர்ப்பு வெளியாகும். வேண்டுபவர்கள் இன்னைக்கே 10 ரூபா கொடுத்தா புத்தகம் வந்துடும். இந்த காலம் மாதிரி அப்போ பள்ளத்தூர் அண்ணாமலை செட்டியார்னு ஒரு புண்ணியவான் 5000 ரூபா அனுப்பிச்சார், 500 காப்பி கொடு. ரோஜா முத்தையா லைப்ரரியில் அந்த கடிதாசி இருக்கு. 5000 ரூபா அனுப்பிச்சார், 500 புஸ்தகம். 1900 வெளிவந்தது திருவாசகம் ஆங்கில மொழிபெயர்ப்பு. உடனே ஜெர்மனியில் வந்துருச்சு, பிரெஞ்சில் வந்துருச்சு. இவர் மேலே கேஸ் போட்டாங்க. சேசு சபை சொசைட்டி ஆஃப் ஜீசஸ் குற்றவாளி கூண்டில் நிறுத்தியாச்சு ஜியு போப்பேன். நீ இங்கேருந்து சிலுவையை தூக்கிக்கிட்டு போனேன், இங்கேருந்து நிறைய பைபிளை கொண்டுக்கிட்டு போனேன், தமிழ்நாட்டிலிருந்து ஒரு சைவ நூலை இப்பொழுது மொழிபெயர்த்து அது உலகம் பூரா பரபரப்பில் செஞ்சிட்டேன், அதனாலே உன் மீது வழக்கு. ஒரு பெரிய சாமியார் ஜட்ஜு, ஃபாதர் அந்த டிரான்ஸ்லேஷன் உங்கள்கிட்ட இருக்கா? இருக்கு, கொடுங்கோ, நான் படிச்சுட்டு அடுத்த வாரம் தீர்ப்பு சொல்கிறேன். அந்த நீதிபதியை கும்பிடணும். அசையாத நீதி. இன்னைக்கு நிதி நீதியை அசைத்து கொண்டிருக்கிறது. அந்த காலத்தில் அப்படி கிடையாது. 1 வாரம் ஆச்சு, நீதிபதி முழுக்க படித்தார், வந்தார், போப்பு காலில் விழுந்து கும்பிட்டார். எல்லாருக்கும் ஆச்சரியம், குற்றவாளி காலில் நீதிபதி விழுந்தா என்ன அர்த்தம்? நீதிபதியை விட குற்றவாளி யோக்கியமானவர்னு அர்த்தம். இவர் தான் உண்மையான கிறிஸ்தவன்,
ஏன் தெரியுமா? நான் திருவாசக மொழிபெயர்ப்பைத்தான் படித்தேன். மூலநூல் இன்பம் தனி, மொழிபெயர்ப்பின் இன்பம் தனி. மாணிக்க வாசகர் எந்த நூலில் எழுதினாரோ, எந்த மொழியில் எழுதினாரோ, அதில் படிப்பது அவர் மனத்தோடு ஒன்றுவது. அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து படிப்பது என்பது அவளது இன்பத்தை தராது. நான் சொல்கிறது நல்லா புரியுதில்லை? ஒரிஜினல் ஒரிஜினல் தான், மூலநூல் மூலநூல் தான், மொழிபெயர்ப்பு மொழிபெயர்ப்பு தான். ஒருத்தர் அழகாக சொன்னார், மொழிபெயர்ப்பின் மூலம் வரக்கூடிய இன்பத்தை மூல நூலின் இன்பத்தைப் போல இருக்க வேண்டும் என்று யாராவது எண்ணினால் அது தவறு. ஏன்? மூல நூலின் இன்பத்தை மொழிபெயர்ப்பின் மூலம் பெற எண்ணுவது காதலியின் முத்தத்தை தபால்காரன் மூலம் பெறுவது. என்ன ஆகிறது? இப்படி ஒரு பெரியவர் சொன்னார், மூலநூல் மூலநூல் தான், இந்த ஆள் மூலநூலை படிச்சுவிட்டு நம்மள்கிட்ட திரும்பியும் வந்திருக்கிறாரே, அதனாலே இவர் தான் உண்மையான கிறிஸ்தவர். இருங்க, இவ்வளவு கதை திருவாசகத்தை பற்றி ஏன் சொன்னேன் தெரியுமா? திருவாசகம் நமக்கு தெரிகிறதுக்கு ஒரு காரணம் உண்டு. கிட்டத்தட்ட என் கணக்கு சரியாக இருந்தால் மூணாம் நூற்றாண்டு மாணிக்க வாசகர் வாழ்ந்தது என் கணக்குப்படி, மறைமலை அடிகள் சொன்னபடி மூணாம் நூற்றாண்டு, சிவக்கவிமணி சி கே சுப்பிரமணிய முதலியார் குறித்தபடி கிட்டத்தட்ட மூன்றாம் நூற்றாண்டு. மாணிக்க வாசக சுவாமி திருவாசகத்தை எழுதிவிட்டார். திருவாசகம் மொத்தம் 658 பாட்டு எழுதியாச்சு. எழுதின நூல் யார் எழுதினா? இவர் பாடிவிட்டார். மாணிக்க வாசகருக்கு 32 வயசு. ஒரு ஆணி மாதம் ஆயில்ய நட்சத்திரம் சிதம்பரத்தில் உட்கார்ந்திருக்கார். தில்லை நடராஜா கோயில் வடக்கு வாசல், அதுக்கு பக்கத்திலே திருப்பெருந்துறைன்னு ஒரு சின்ன கோயில், அங்கே ஒரு திருப்பெருந்துறை, அங்கே இருக்கார் மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகருக்கு உபதேசம் கிடைத்த திருப்பெருந்துறை வேற, அது அறந்தாங்கி பக்கத்தில். இது சிதம்பரத்திலே உள்ள ஒரு கோயில். அந்த கோயிலில் உட்கார்ந்திருக்கார். ஒரு பெரியவர் வர்றார், நீங்கள் தான் மாணிக்க வாசகரா? அப்படித்தான் சிவபெருமான் பேர் வச்சார். நீங்கள் நிறைய பாடியிருக்கீங்களா? ஏதோ பாடியிருக்கேன். நீங்கள் பாடினதை பூரா சொல்லுங்கோ, நான் எழுதிக்கிறேன். வந்த பெரியவர் நிற்கிறார், மாணிக்க வாசகர் உட்கார்ந்திருக்கார். அவர் காலின் கீழே இவர் உட்கார்ந்திருக்கார். 658 பாட்டையும் மாணிக்க வாசகர் சொல்ல வந்தவர் எழுதினார். இவ்வளவு ஏடு, கீழே கையெழுத்து. மாணிக்க வாசக பெருந்தகை சொல்ல அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் கையெழுத்து. யார் திருச்சிற்றம்பலமுடையான்? சிதம்பரம் நடராஜா கையெழுத்து போட்டார். அப்படியே எடுத்தார், நடராஜா சபையில் கொண்டே வச்சு விட்டார். ஆனி மாதம் ஆயில்ய நட்சத்திரம், மறுநாள் காலையில் மக நட்சத்திரம், ஆனி மாதம் மகத்தன்னைக்கு கோயிலை திறந்தா இவ்வளவு ஏடு இருக்கு. எல்லாம் திருவாசகம், 658 பாட்டு. நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. அதில் தொடங்கி செம்மை நலம் அறியாத சிதடருடும் திரிவேனை மும்மை மலம் அறிவித்து முதலாய முதல் வந்தான் நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மை எனக் கருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. அச்சோப்பதிகம் முடிய 51 தலைப்பு, 658 பாட்டு, முத்து முத்தான கையெழுத்து. எல்லாரும் பார்த்தார்கள், மாணிக்க வாசகர்கிட்ட வந்தார்கள், காலில் விழுந்தார்கள். சாமி, உங்கள் நூலையெல்லாம் திருச்சிற்றம்பலமுடையானாகிற நடராஜா எழுதியிருக்கார், கோயிலுக்குள்ளே வாங்க. சிதம்பரம் கோயிலுக்குள்ளே கிழக்கு வாசல் வழியாக வந்தார். நாலு பேரும் நாலு வாசல் வழியாக வந்தாங்க. சிதம்பரம் கோயிலுக்கு நாலு வாசல், வடக்கு வாசல் வழியாக சுந்தரமூர்த்தி, தெற்கு வாசல் வழியாக சம்பந்தர், மேற்கு வாசல் வழியாக அப்பர் சுவாமி, நடராஜாவுக்கு பக்கத்திலே உள்ள கிழக்கு வாசல் வழியாக மாணிக்க வாசகர்.
இன்னைக்கு நடராஜா தேருக்கு போறதெல்லாம் கிழக்கு வாசல். அங்க வர்றார் மாணிக்க வாசகன். உள்ள போனார், நடராஜாவை பார்த்தார். திருவாசகத்துக்கு பொருள் சொல்லுங்கள். பொருள் மாணிக்க வாசக பெருமான் ஒரு பார்வை பார்த்துட்டு, நடராஜா தான் பொருள். சொல்லிய பாட்டின் பொருள் அறிந்து சொல்லுவாரா உணர்ந்து சொல்லுவாரா? உணர்ந்து சொல்லுவார். காமிச்சுட்டு ஜோதியில் கலந்துட்டார். சார், இந்த எழுதின ஏடு என்ன ஆச்சு? இவ்வளவு ஏடு நீங்க என்ன பார்த்துருக்கீங்களா சார்? பார்த்துருக்கேன். என்ன மூணாம் நூற்றாண்டு ஏடுங்கிறீங்க? இத்தனை வருஷம் ஆச்சு, பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கிறேன். சொல்லுவீங்களா? சொல்கிறேன். இந்த ஏட்டை என்ன பண்ணாங்க தீட்சிதர்கள், அவங்களுக்குள்ள ஏதோ தகராறு வந்துருச்சு. ஏட்டை தூக்கி சிவகங்கை குளத்தில் போட்டாங்க. சிவகங்கை தீர்த்தம் அங்கே இருக்குது. போச்சு ஏடு. தெரிந்த மக்கள் அழுதார்கள். நடராஜா சொன்னார், அது கிடைக்க வேண்டிய இடத்துல கிடைச்சிடும். சிதம்பரத்தில் அம்பலத்தாடி ஐயர் மடம். அம்பலத்தாடிங்கிறது நடராஜா. அம்பலத்தாடி ஐயர் மடம், அந்த இடத்துக்கு உள்ள ஒருத்தர் குளிக்க போன பொழுது ஏடு அவர் கையில் கிடைச்சிருச்சு. எடுத்து கொண்டாந்து சிதம்பரத்தில் வச்சிருந்தார். அவர்கிட்ட வந்து தகராறு பண்ணியிருக்காங்க. பாண்டிச்சேரிக்கு வந்துட்டார். புதுச்சேரி, செந்தமிழ் தென்புதுவை அப்படின்னு பாரதி பாடின புதுச்சேரி. அங்கே சித்தாந்த சாமி கோயில்னு ஒன்றா, சித்தானந்த சாமி. சிவராத்திரி அன்னைக்கு பாரதியார் அங்கே போய் உட்கார்ந்து பாடிக்கிட்டே இருப்பாராம். சித்தாந்த சாமி திருக்கோயில் வாசலில் தீப ஒளிகள் உண்டாம், பாரதி பாட்டு. அது ஒரு பக்கம். பாண்டிச்சேரியில் செட்டி தெரு அம்பலத்தாடி ஐயர் மடம் இன்னைக்கும் இருக்கு. இந்த ஏட்டை அவர்கள் பத்திரமாக வைத்திருக்கிறார்கள். போனா பார்க்கலாம். எப்போ போனா பார்க்கலாம்? வருஷம் பூரா பார்க்கலாமா? நம்மால் அதை தொட்டு உடைச்சி விடுவானே. எப்போ பார்க்கலாம்? இன்னைக்கு பார்க்கலாம். ஒவ்வொரு ஆண்டும் சிவராத்திரி அன்றைக்கு அந்த ஏட்டை தொடாமல் பார்க்கலாம். நான் என்ன சொன்னேன்? பார்த்தேன்னு சொன்னேன், தொட்டேன்னு சொல்லலை. இன்னைக்கும் பார்க்கலாம், இன்னைக்கு பார்க்கலாம். எந்த ஊர் சொன்னேன்? பாண்டிச்சேரி அம்பலத்தாடி ஐயர் மடம் செட்டி தெரு. போய் பாருங்க, ஏடு அற்புதமாக இருக்கு. இது எத்தனாவது செய்தி? மூணாவது செய்தி ஆச்சா? சிவராத்திரி அன்னைக்கு பார்க்கலாம். மாணிக்க வாசகருடைய அந்த ஏட்டை சிவராத்திரி அன்றைக்கு பார்க்கலாம். நாலாவது செய்தி, ரொம்ப வேகமாக ஓடுறேன். திருவண்ணாமலைக்குத்தான் திரும்பவும் போகிறோம். ரமணாசிரமம் மேலே ஏறி போனீங்கன்னா படிகள், விரூபாட்சர் குகைன்னு ஒன்று இருக்குது. அங்கே சிவராத்திரி அன்னைக்கு ஒரு செயல் நடந்தது. எல்லாம் சிவராத்திரி மறந்துடாதீங்க. வீட்டுக்கு போகிற பொழுது யோசிச்சு பாருங்கள். ஒரு ரெண்டு மூணு நினப்பில் இருந்தால் கூட பாஸ் மார்க்கு போட்டலாம். நீங்கள் வர்ற பொழுது எவ்வளவு அறிவோடு வந்தீங்களோ, இங்கேருந்து போகிற பொழுது அதை விட கொஞ்சமாவது அதிக அறிவோடு போனாதான் பேசினதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. மேலே ஏறணும். குகை, விரூபாட்சர் குகை. நான் அதெல்லாம் போய் பார்த்தேன். விரூபாட்சர்னா யார்? ஆந்திராவிலிருந்து வந்த ஒரு சாமியார். பரமஞானி. ஞானிகளை இழுப்பது திருவண்ணாமலை, மறந்துடாதீங்க. மதுரையில் இருந்து வெங்கட்ராமனை இழுத்தது. குடியாத்தத்துக்கு பக்கத்தில் இருந்து சேஷாத்ரி சுவாமிகளை இழுத்தது. காசியில் இருந்து யோகிராம் சுரத்குமாரை இழுத்தது. எது? திருவண்ணாமலை. இப்போ நம்முடைய விரூபாட்சர் ஆந்திராவிலேருந்து வந்துட்டார், திருவண்ணாமலைக்கு வந்துட்டார். குகையில் உட்கார்ந்துருக்கார். அன்பர்களெல்லாம் வந்து காலில் விழுந்தாங்க. ஒன்னே ஒன்று சொன்னார், இந்த உடம்பு விழுந்துட்டா இங்கேயே சமாதி வைக்கணும்.
அது எப்படி? திருவண்ணாமலையே சிவலிங்கம். இந்த மலையில் எப்படி சமாதி வைக்கிறது? வைக்க முடியாது, மரபல்ல. சரின்ட்டார். முடிஞ்சது. ஒரு மாதம், ரெண்டு மாதம், நாலஞ்சு வருஷம் அங்கே வாழ்ந்தார். ஒரு நாள் சிவராத்திரி, வேகமாக போகிறேன், சிவராத்திரி. எல்லாரையும் கூப்பிட்டார். நிம்மதியாக தியானம், பிரார்த்தனை. எல்லாரும் சொன்னாங்க, நாங்கள் கீழே போய் கோயிலில் கும்பிடுறோம், நல்லா கும்பிடுங்க, காலையில் வாங்கன்ட்டார். எல்லாம் போயிட்டாங்க. பேர் என்ன சொன்னேன்? விரூபாட்சர். அப்படியே உட்கார்ந்தார். சிவராத்திரி குகை, வேற ஆள் இல்லை. காலை நீட்டி படுத்தார். காலையில் வந்து பார்க்கிறார்கள், அவளது நீளத்துக்கு சாம்பல் கிடக்கு. இந்த உடம்பில் 98.4 ஒரு வெப்பம் இருக்கு, தெரியுமில்ல? கூடுனா காய்ச்சல், குறைஞ்சா ஜன்னி. இந்த வெப்பத்தை ஞானிகள் அதிகமாக்கவும் முடியும், குறைக்கவும் முடியும். அப்படியே வெப்பத்தை அதிகமாக்கி இந்த உடம்பை எலும்பு உள்பட எரிச்சு விட்டார். அப்படி எல்லாம் வந்து பார்த்துட்டு பயந்து ஓடி போயிட்டாங்க, குகையை மூடி விட்டாங்க. சில ஆண்டுகளுக்கு பின்னால் பகவான் ரமணர் அங்கே வந்தார். என் நினப்பு சரியாக இருந்தால் 1905. அந்த புத்தகத்தை எடுத்து படிங்க, சுத்தானந்த பாரதியார் எழுதிய ரமண விஜயம். சுத்தானந்த பாரதியாரை நான் பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். அவர் ஒரு பாட்டு எழுதி கொடுத்தார் எனக்கு, அதை வச்சிருக்கேன். 1969 அவர் எனக்கு 120 சொன்னார். பழுத்த பழம், மதுரையில் பார்த்தேன். எனக்கு ஒரு பாட்டு எழுதி கொடுத்தார். அது என்ன பாட்டு தெரியுமா? சொல்லிவிடுறேன், இந்த போகிற போக்கில். தேவர் குரல் ஆட்டி திருவாசகம் சூட்டி மூவர் தமிழ் ஓதி 4000 பாடி தாவடங்களாக முச்சங்கத் தமிழணிந்து காவிய மாமணியாம் கம்பன் முடி கவித்து தீவினை மாற்றும் திருமந்திரம் சொல்லி ஆவி உருக்கும் அருட்பாவால் அருச்சித்து கூவி திருப்புகளை கூத்தாடி தண்டனிட்டு தேவாதி தேவனருள் சேர்ந்திடுவோம் எம்பாவாய். அவரும் முந்தி எழுதின பாட்டு எனக்கு எழுதி கீழே கையெழுத்து போட்டு கொடுத்தார். என்ன? தேவர் குரல் ஆட்டி. ஆண்டவனுக்கு அபிஷேகம் என்ன? திருக்குறள். முதல்ல போடுற மாலை எது? திருவாசகம். தேவர் குரல் ஆட்டி திருவாசகம் சூட்டி அப்புறம் மூவர் தமிழ் ஓதி தேவாரம், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார். 4000 பாடி, 4000 திவ்ய பிரபந்தத்தை வாயார பாடணும். பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம் நலிவும் நரகமும் நைந்த நமனிக்கிங்காதொன்றுமில்லை கலியும் கெடும் கண்டு கொண்மின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்திசை பாடி ஆடி உளிதரக் கண்டோமே. பேராசிரியர் சீனிவாச ராகவன் இந்த பாட்டுக்கு 1 மணி நேரம் விளக்கம் சொல்லுவார். நம்மாழ்வார் பாட்டு 4000 திவ்ய பிரபந்தம். தேவர் குரல் ஆட்டி திருவாசகம் சூட்டி மூவர் தமிழ் ஓதி 4000 பாடி தாவடங்களாக முச்சங்கத் தமிழ் அணிந்து, தாவடம் என்ன? முச்சங்கத் தமிழ் நூல். காவிய மாமணியாம் கம்பன் முடி, கம்பராமாயணம் மணிமுடி. தீவினை மாற்றக்கூடிய திருமந்திரத்தை சொல், ஆவியை உருக்கக்கூடிய அருட்பாவால் அர்ச்சனை செய், திருப்புகளை கூவி தெண்டனிடு சிவனருள் கிடைக்கும். சுத்தானந்த பாரதி எழுதின பாட்டு. எதுக்கு வந்தேன்? ரமண விஜயம் எழுதின சுத்தானந்த பாரதியார் பல செய்திகளை குறிப்பிடுகிறார். 1905 பகவான் ரமணர் திருவண்ணாமலையிலே விரூபாட்சர் குகைக்கு வந்தார். கதவு திறக்கப்பட்டது, சாம்பல் கிடக்கு. ரமணர் திரட்டினார், சிவலிங்கமாக்கினார். இன்னைக்கு விரூபாட்சர் குகையில் அந்த சிவலிங்கம் இருக்கு. சிவலிங்க சாம்பல் கிட்டக்க போனால் அனல் அடிக்கும். நான் போய் கும்பிட்டு வந்திருக்கிறேன். இதெல்லாம் சத்தியம். நீங்கள் வேணும்னா திருவண்ணாமலை போய் பாருங்க. சிவராத்திரி அன்றைக்கு தன் உடம்பை முழுக்க ஞான அக்னியானே தகித்தவர் அந்த புண்ணியவான். அடுத்த செய்திக்கு போகிறேன்.
திருக்காலத்தி. திருக்காலத்தி நம்ம பல ஊர் பத்து ஊராவது போகணும்னு சொல்லியிருக்கேன், கூடவே போயிட்டு வந்துட்டோம், உங்களுக்கு ஒரு செலவும் கிடையாது. திருக்காலத்தி, திருக்காலத்திக்கு என்ன பெருமை? சிவபெருமானுக்கு முன்னால் இருக்கிற தீபம் ஆடிக்கிட்டே இருக்கும். ஏன்? திருக்காலத்திலே உள்ள சிவலிங்கம் வாயு காற்று. சிவலிங்கத்துக்கு ஒன்றுமே இருக்காதுங்க, தொட முடியாது. இன்னைக்கு அப்படித்தான், வெறும் காற்று தான் அது. இந்த காற்று அப்படி அடிக்கிறதுனால அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும். திருக்காலத்தி, திருக்காலத்தியிலே ஒரு திருப்பணி பண்ணனார் ஒரு புண்ணியவான். 1918-20 ஒட்டி எங்கள் சொந்த ஊர் தேவகோட்டை. தேவகோட்டையைச் சேர்ந்த ஒரு செட்டியார், அவருக்கு ராமநாதன் செட்டியார்னு பேர். அந்த காலத்திலே திருக்காலத்தி அந்த ஆந்திரா, இப்போ தானே பிரிவினை எல்லாம், அப்போ அந்த பிரிவெல்லாம் கிடையாது. தமிழ்நாடு, ஆந்திரா, கன்னடம் இதெல்லாம் பின்னால் பிரிஞ்சது, அப்போ எல்லாம் ஒன்று தான். அங்கே போய் திருப்பணி பண்ணனார், கிட்டத்தட்ட 1,500,000 ரூபாய் செலவு. எப்போ? 1918-19 அதை ஒட்டி. இன்றைக்கி எத்தனை சைபர் போடுறதுன்னு தீர்மானம் பண்ணிக்கிடுங்க. திருப்பணி பண்ணாரா, ஒரு சிவராத்திரி கோயிலுக்குள்ளே போகிறார். அம்பாளுக்கு பேர் தெரியுமோ? திருக்காலத்தியில் ஞானாம்பாள்னு பேர். இன்றைக்கி போர்டில் வடமொழியில் ஞான பிரசூனாம்பிகைன்னு எழுதி போட்டிருக்காங்க, அது பின்னாலே எழுதினது. தேவாரத்தில் என்ன பேர் தெரியுமா? ஞான பூங்கோதைன்னு பேர். தேவாரம் பாட்டு சொல்லவா? தேனப்பூ வண்டுண்ட கொன்றையான்கான், திருவேகம்பத்தான்கான், தேனார்ந்துக்க ஞானப்பூங்கோதையாள் பாகத்தான்கான், நம்பன்கான், நால் வேதத்து ஒளியானான்கான், வானப்பேரூரும் அறிய ஓடி மட்டித்து நின்றான்கான், வண்டார் சோலை காணப்பேர் ஊரான்கான், கரை கண்டன்கான், காலத்தியான் அவன் என் கண்ணுளானே. காலத்தி பெருமான் என் கண்ணுக்குள்ளே இருக்கிறான். அப்பர் சுவாமி வாக்கு. ஞானப்பூங்கோதைன்னு அம்பாளுக்கு பேர், ஞானமயமான இடம். அந்த ஓரத்திலே ஒரு சக்கரம் இருக்கு, அந்த சக்கரத்தை வழிபாடு செய்வார்கள். இந்த செட்டியார் மனைவியோடு போகிறார். இதே மாதிரி ஒரு சிவராத்திரி ராத்திரி முழுக்க சிவபெருமானை கும்பிட்டார். அம்பாள் சந்நிதிக்கு போகிறார் விடிகாலம். அர்ச்சகர் தீபாராதனை பார்க்கணும். செட்டியார் ஒரு மாலை கொண்டுகிட்டு போனார். அர்ச்சகர் இந்த மாலையை அம்பாள் கழுத்தில் போட போனார். பழைய மாலை ஒன்று இருந்துச்சு, அதை எடுத்துட்டு இதை போடலாமே அப்படின்னு பழைய மாலையை எடுத்தாரா, அம்பாள் கழுத்தில் இருந்த தாலி பெருகி விட்டது. நான் சொன்னது உங்களுக்கெல்லாம் புரியுதா? தாலி பெருகி விட்டது, அதுதான் வார்த்தை. கயிற்றில் தாலி, கீழே தங்கம், கயிறு பெருகிவிட்டது. மங்கள வழக்கு. அர்ச்சகருக்கு கையும் உடலை காலும் உடலை, என்னடா பண்ணுறது? செட்டியார் பார்த்துட்டார், அந்த தாலியை இனிமேல் முடிச்சு போட்டு தான் மாட்டலாம், அப்படி பண்ணுறதில்லை. அந்த ஆட்சியை ஒரு பார்வை பார்த்தார். சம்சாரத்தை பார்த்த உடனே புரிஞ்சுக்குச்சு, சிவராத்திரி காலையில் சுமார் 4 மணி கழுத்தில் போட்டிருந்த தங்க தாலியை கலட்டி கொடுத்தது. அர்ச்சகர் தண்ணியில் போட்டார், எடுத்தார், அம்பாள் கழுத்தில் போட்டுவிட்டார். தீபாராதனை ஆச்சு, பிரசாதம் கொடுத்தாங்க. செட்டியார் வாங்கினார், அந்த ஆச்சி கையில் கொடுத்தார், லேசாக சாஞ்சார், முடிஞ்சு போச்சு சிவராத்திரி. சிவபெருமான் திருவடியில் அந்த ஆன்மா சாந்தி அடைந்து விட்டது. அந்த செட்டியாருக்கு ஓட்டு போடுவீங்களா? அந்த ஆட்சிக்கு ஓட்டு போடுவீங்களா? என்னங்க, யார் பெருமை அதிகம்? கண்ணால் பார்த்தாரே அவருக்கு பெருமையா,
கலட்டக்கூடாத தாலியை கலட்டி கொடுத்ததே வீட்டுக்காரர் உயிரோடு இருக்கிற பொழுது அந்த ஆட்சிக்கு பெருமையா? என்னங்க ஓட்டு யாருக்கு போடுவீங்க? ஆட்சிக்குத்தானா? எப்போவுமே இந்த தாய்மார்கள் பக்கமே ஓட்டு போடுங்க. கரெக்ட், 100க்கு 100 சரி. யாராவது கழட்டி கொடுப்பாங்களா? அன்னைக்கு ஒரு சிவராத்திரி நினப்பில் வச்சுங்க. திருக்காலத்துக்கு போகிற பொழுதெல்லாம் இந்த ஞாபகம்தான் வரும். அடுத்த செய்திக்குள்ளே போகிறேன். இப்போ 4 5 ஆச்சா, நீங்கள் நினப்பு வச்சுங்க. இனிமேல் நான் கணக்கிட்ட போக மாட்டேன், அடுத்ததுக்கு போகிறேன். ஆனால் 7 7 மேலேயே கூட வந்துடும். அடுத்த செய்திக்கு போகிறேன். ஈசான்ய ஞான தேசிகர்னு ஒருத்தர் திருவண்ணாமலையை சுற்றி வந்தா 8 திக்கில் 8 சிவலிங்கம். ஈசான்யத்துக்கு, அது என்ன ஈசான்யத்துக்கு? வடகிழக்கு மூலை. நம்ம வீட்டில் வடகிழக்கு மூலை ரொம்ப முக்கியம். அங்கே தான் பூஜை அறை வைக்கணும். ரொம்ப பேர் அங்கே போய் லெட்ரின் வைக்கிறாங்க, உருப்படவே முடியாது. என்னவோ கேட்டால் மாடலுங்கிறேன். முந்தியெல்லாம் பூஜை அறை இருக்கான்னு கேட்பேன், இப்போ ஹவு மெனி பெட்ரூம்ஸ்ன்னு கேட்குறேன். நம்ம எவ்வளவு முன்னேறிட்டோம் பார்த்தீங்களா? அந்த காலத்தில் பழக்கம் அப்படி. வடகிழக்கு மூலையில் என்ன வைக்கணும்? பூஜை அறை வைக்கணும். வடகிழக்கு காசியில எல்லாம் வடகிழக்கு மூலையில் தான் சிவலிங்கம், நடுவில் இல்லை. சரி, ஈசான்ய ஞான தேசிகர் ஈசான்ய மூலையில் ஒரு சிவலிங்கம் இருக்கு. இன்னைக்கு அங்கே இருந்தவர் இந்த ஈசான்ய ஞான தேசிகர். திருவண்ணாமலையிலே ஈசான்ய திக்கிலே சிவலிங்கத்துக்கு பக்கத்திலே ஒரு மடங்கட்டி வாழ்ந்தவர் ஈசான்ய ஞான தேசிகர். அவர் யார்? அவர் கதை என்ன? தெரியாததை சொல்லணும்னு ஆசைப்பட்டு நான் இப்படி எடுத்துக்கிட்டேன். இன்னைக்கு உங்களுக்கு தெரியாத செய்திகள் போய் சேர வேண்டும், தெரிந்தது வராமல் இருக்காது. என்ன, நீங்கள் அடிக்கடி கேட்டு பழகியவர்கள். நானே 4 வருஷம் வந்துட்டேன் இங்கே. இந்த தேவஸ்தானத்தாருக்கு, இந்த அறங்காவலர் பெருமக்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அடிக்கடி அழைத்து பேச வைத்து, அதுவும் இந்த கேட்குற சபை இருக்கு பாருங்கள், இப்படி கேட்குறவங்க கிடைச்சா நாங்கள் விடிய காலம் 6 மணி வரைக்கும் பேசக்கூட தயார். என்ன முகுந்தன் ஐயா கோவிச்சுக்குவார், அவர் நேரம் அடுத்தாப்பில். நல்ல சபை, இப்படி கேட்குறது எங்களுக்கு கிடைக்காது. நாங்கள் எங்கேயோ போய் கல்லூரியில் கேட்காதவனுக்கு பாடம் சொல்லி பழகினவங்க. அது சந்தனத்தை சாக்கடையில் கொட்டுற பாவம், இது சந்தனத்தை சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுற புண்ணியம். இது பூரா உங்களை சேர்ந்தது. இவ்வளவு கூட்டம் இவ்வளவு அமைதியாய் கேட்குமானால் உங்களுக்கு சிவபெருமான் திருவருள் நிறைய இருக்குன்னு அர்த்தம். உங்கள்கிட்ட நாங்கள் படித்து கொள்ள வேண்டும். சரி, ஈசான்ய ஞான தேசிகர் வடநாட்டில் இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தார். சந்நியாசி, சித்தர். ஆமாம், பக்தருக்கும் சித்தருக்கும் என்ன வித்தியாசம்? பக்தர் அவர் பாதையை பார்த்துக்கிட்டு போயிடுவார், சித்தர் உலகத்தையெல்லாம் கட்டி இழுத்துக்கிட்டு போக பார்ப்பார். இவன் நல்லா இருக்கணுமே, இந்த பையன் நல்லா இருக்கணுமே, இவனுக்கு ஒரு அருள் பண்ணணுமே. சித்தர் சிவலோகம் இங்கே தரிசித்தோர், சத்தமும் சத்த முடிவும் தம்முள் கொண்டோர், நித்தர் நின்மலர் நிராமயர். திருமூலர் திருமந்திரம். இந்த ஈசான்ய ஞான தேசிகர், அவர் சொந்த பேர் எனக்கு தெரியலை. ஒரு பெரிய சித்தர், ஒரு மலை குகை, குகைக்குள்ளே போய் தவத்தில் இருப்பார். எப்போ சாப்பிடுவார்? கிடையாது சாப்பாடு. யாராவது கொடுத்தா சாப்பாடு, இல்லைன்னா கிடையாது. எப்படி சார் உயிர் இருக்கும்? மூலாதாரத்தை அக்னியை கிளப்பி இங்கே இருக்கிற அமுதத்தை இங்கே இருந்து கீழே கொட்டச் செய்து சாப்பிடுவார். எப்படி எப்படி எப்படி? இந்த இடத்துக்கு சந்திரமண்டலம்னு பேர். இங்கே ஒரு அமுதம் இருக்குது, மூலாதாரத்தை அக்னியை கிளப்புனா அந்த அமுதம் அப்படியே மூலாதாரத்தில் முதுகுத்தண்டு வழியாக பாயும். அப்படி பாஞ்சிட்டா உடம்புக்கு அழிவே கிடையாது. சித்தர்களுக்கு அந்த சாப்பாடு போதும்.
அதுதான் மாங்காய்பால் உண்டு மலைமேல் இருப்போர்க்கு தேங்காய்பால் ஏதுக்கடி, குதம்பாய் தேங்காய்பால் ஏதுக்கடி. நீ கொடுக்குற தேங்காய்பால் எதுக்கு, அவங்க மாங்காய்பால் சாப்பிட்டு இருக்கவங்க. அப்படி இருக்கிற ஒரு சித்தர் தவத்தில் இருக்கார். ஒரு உடையார், உடையாருங்கிறது ஒரு ஜாதி பேர், அந்த காலத்தில் அப்படித்தான் பேசுகிறது. மீனாட்சி சுந்தரம் பிள்ளைய பிள்ளைவாள்னு சொல்லுவார் சாமிநாத ஐயர், சாமிநாத ஐயரை ஐயர்வாள்னு சொல்லுவாங்க மற்றவங்க. அது ஒன்றும் ஜாதி பிரித்ததாக நினச்சிக்கப்படாது, ஒரு மரியாதை. இவருக்கு உடையார்னு பேர், பேரெல்லாம் மறந்து போச்சு, ஜாதி பேர் உடையார். ஒரு உடையார் உள்ளே போனார், குகைக்குள்ளே சாமி உட்கார்ந்துருக்கதை பார்த்துட்டார். ஐயோ, ஒரு சாமி உட்கார்ந்துருக்காரு, இவருக்கு பசிக்குமே. வீட்டுக்கு வந்தார், வீட்டுக்காரம்மாட்ட கேட்டார், பெரிய டம்ளரில் பால் கொடுத்தான். என் கையை பார்த்தீங்களா, இவ்வளவு பெரிய டம்ளர். நம்மளும் தான் இப்போ காப்பி வாங்கி குடிக்கிறோம். நான் எங்கள் இந்தியாவை சொல்கிறேன், ரயிலில் போகிற பொழுது 10 ரூபாய்க்கு காப்பி கொடுப்பேன், இவ்வளவு பெரிய கப்பு. நான் கூட வாங்கி பரவாயில்லையேன்னு எடுப்பேன். இந்த கப்பில் அடிப்பகுதி கீழே இருக்காது, நடுவில் இருக்கும். நல்லா கவனிச்சிட்டிங்களே, பார்த்தீங்களா கெட்டிக்கார சபை. நான் கூட பார்த்தா என்ன, 2 வாய்க்கு தேராதுங்க, முடிஞ்சு போயிருங்க காப்பி. இது எப்படி இவ்வளவு பெரிய டம்ளர் பால்? பண்டிதமணி கதிரேச செட்டியார்னு ஒருத்தர் ஒரு வீட்டுக்கு சாப்பிட போனார். அந்த வீட்டு அம்மா இவ்வளவு பெரிய டம்ளரில் பால் கொடுத்தது, உயரமான டம்ளர் இந்த மாதிரி வச்சுங்களேன், பால் கொடுத்தது. இவர் வாங்கி அப்படி பார்த்தார். அந்த அம்மா, என்ன என்ன சாப்பிடாம பார்க்குறீங்க? இல்லை, ஒன்றுமில்லை, பார்க்கடலில் சீனிவாசன் பள்ளி கொண்டிருக்கிறான். என்ன சொல்கிறீங்க, பார்க்கடலில் சீனிவாசன் பள்ளி கொண்டிருக்கிறான்? அந்த அம்மா எட்டி பார்த்தது, இவ்வளவு பெரிய டம்ளர் பால், பாலுக்குள்ளே ஒரு கட்டெரும்பு கிடக்கு. நீ கொடுத்தது பார்க்கடல் பெரிய டம்ளர், சீனியில் வாசம் பண்ணுறது எறும்பு சீனிவாசன், பார்க்கடலில் தானே சீனிவாசன் பள்ளி கொள்வான். அந்த சீனிவாசன் அந்த பார்க்கடலில் பள்ளி கொண்டால் இந்த சீனியில் வாசம் பண்ணுற எறும்பு நீ கொடுத்த கடலளவு பாலில் இருக்குது. எவ்வளவு விஷயம் ஆகிப்போச்சு, பார்க்கடலில் சீனிவாசன் பள்ளி கொண்டிருக்கிறான். இருக்கட்டும், இவ்வளவு பெரிய டம்ளரில் உடையார் பால் கொண்டு வந்துட்டார். சாமி தியானம் வாயில் வச்சார், ஆன்னு வாயை திறந்தார். உடையாருக்கு நல்ல நேரம். ஞானிகள் உங்கள் வீட்டில் சாப்பிட வேண்டுமானால் நீங்கள் பலகாலம் தவம் செய்திருக்க வேண்டும். கொடுத்தார் அப்படியே, இவர் ஊத்த மட மட மடன்னு பால் உள்ளே இறங்கிருச்சு. உடையாருக்கு சந்தோஷம், சாமி சாப்பிட்டாரு. மறுநாள் காலையில் பால், மூணா நாள் காலையில் பால், தினந்தோறும் இவ்வளவு பெரிய டம்ளர் பால் கொடுத்துக்கிட்டே இருந்தார். 5-6 மாதம் ஆச்சு, உடையார் வீடு இடிஞ்சு போச்சு. ஊர்க்காரம்பூரா என்ன சொன்னால், அட்ரஸ் தெரியாத சாமிக்கு பால் கொடுத்தாரு, உள்ள வீடும் போச்சுன்னா. அப்படித்தானே சொல்லுவான் நம்ம ஊர்க்காரன், உள்ள வீடும் போச்சு. உடையார் கவலைப்படவே இல்லை, பால் கொடுக்கறத நிறுத்தலை. இப்போ வீட்டை கட்டணுமே, என்ன செய்யலாம்? பெண்டாட்டி தாலியை அடகு வச்சு பணம் கொண்டாந்து வீட்டை கட்டுறேன்னு ஆரம்பித்து முன்பக்கத்தில் ஒரு சுவர் வைக்கணும், தோண்டுனாரு, புதைகள் கிடச்சிருச்சு. அந்த காலங்க 150 வருஷத்துக்கு முந்தின செய்தி. புதைகள் கிடச்சா பூரா தங்க காசு. எல்லாம் பார்த்தான், சே, அந்த சாமிக்கு பால் ஊற்றுனது புதைகள் கிடச்சிருச்சுறான். எவன் அன்னைக்கு சொன்னானோ அவனே இன்னைக்கு இப்படி சொல்கிறான், இந்த நாக்கு பொல்லாது. சாமிக்கு பால் ஊற்றினானா புதையல் கிடச்சிருச்சு. மறுநாள் காலம்பரை பார்த்தா 1000 பேர் பால் கொண்டுக்கிட்டு போயிட்டான் சாமிக்கு ஊற்றுறதுக்கு. அதான் நம்ம ஆள், விட்டுருவானா? சாமி முக்கியமா புதையல் முக்கியமா? புதையல் வந்துடும்ல. ஒரு கோயிலில் குருக்கள் இருந்தார், சிவன் கோயில். திடீர்னு சிவபெருமான் காட்சி கொடுத்து விட்டார். குருக்களுக்கு ஒன்றும் புரியலை. ஏ, யாரையா, நீ யாரு? நான் தான் சிவபெருமான். இந்த பாரு,
ட்ராமா கம்பெனிலேருந்து வந்திருக்கேன், நல்லா இருக்குது, மேக்கப் தத்துரூபமாக இருக்குது, சும்மா சொல்லப்படாது. ஆமாம், எந்த ட்ராமா கம்பெனி? ஏய், ட்ராமா கம்பெனி இல்லைப்பா, நான் நிஜமாகவே சிவபெருமான் வந்திருக்கிறேன். ஆ, நிஜமா? ஆமாம், இந்த பாரு, கங்கை, சந்திரன், பாம்பு, மான், மழு. ஆமாம், அப்படித்தான் தெரியுது. ஆ, இரு, நான் ஒன்று செய்கிறேன். இந்த மணியை உங்ககிட்ட தர்றேன், தங்கமாக்கு. சிவபெருமான் மணியை தொட்டாரு, தங்கம் ஆயிடுச்சு. நம்பிட்டேன், நம்மாளுன்னு நம்பிட்டேன். குருக்கள் நம்பினாரா? வெளியில் வந்தார். எல்லாரும் உள்ளே வாங்கோ, சிவபெருமான் வந்திருக்கிறாரு. எல்லாரும் பார்த்தாங்க. ராத்திரி 2 மணிக்கு பக்கத்தில் வந்துருச்சு. ஒழுங்காத்தான் இருந்த குருக்கள் இப்படி ஆயிட்டாரு. தோணுமா இல்லையா? குருக்கள் இப்படி ஆயிட்டாரு. என்ன சொல்கிறீங்க? நிஜமாக சிவபெருமான் உள்ளே வந்திருக்கார். என்ன சாமி? ஆமாம், இந்த பாருங்க, மணியை கொடுத்தேன், தங்கமாக்கிட்டார். ஆமாம், தங்கமணி. எல்லாம் கோயிலுக்குள்ளே போகணுமா இல்லையா? ஒரு பயலும் கோயிலுக்கு போகலை, எல்லாம் வீட்டுக்கு ஓடி போட்டாங்க. என்னடா சிவபெருமான் வந்திருக்கிறார்னு சொல்கிறேன், ஒரு பயலும் வரலையே. குருக்கள் தவிச்சுக்கிட்டு இருக்காரு. 20 நிமிஷம் எல்லாம் திரும்பி வரேன், அண்டா குண்டா டப்பா டவரா அவ்வளவும் தூக்கிக்கிட்டு வரேன், சிவபெருமான் தொட்டு தங்கமாக்கி விடணும். அட பாவிகளா, சிவபெருமானே வந்தா கூட தங்கம்தான் முக்கியம் நினைக்கிற மனுஷன் நம்மளை எங்கே கொண்டு வைக்கிறது? உடையாருக்கு கிளம்பின உடனே அத்தனை பேரும் பால் கொண்டாந்தான். ஈசான்ய ஞான தேசிகர் குடிக்கிறதுக்கு இல்லை, குளிக்கிறதுக்கு. அவருக்கு எப்படி இருக்கும்? ராத்திரியோட ராத்திரியே எந்திரிச்சு ஓடி போயிட்டார். இனிமேல் இவங்கள்ட்ட இருக்கப்படாது. சித்தர்கள் அப்படித்தான், நம்மளை கிட்டத்தில் போகிறதுக்கு விடமாட்டார்கள். நம்ம போனோம்னா அதை கொடு இதை கொடுன்னு கேட்போம். நம்மளை திட்டுவாங்க, விரட்டுவாங்க. நம்ம அவ்வளோதையும் தாங்கிக்கிட்டு போகணும், இல்லைன்னா கிட்ட போக முடியாது. நான் பழகி இருக்கிறேன். பழனியில் கணக்கம்பட்டின்னு ஒரு ஊர், பழனிக்கு பக்கம். கணக்கம்பட்டியில் ஒரு சித்தர், மூட்டசாமின்னு பேர். அழுக்கு மூட்டையை தோளில் போட்டுக்கிட்டே தெரிவார். என்னுடைய நண்பர் ஒருத்தர் அவர்கிட்ட போனார், காலில் விழுந்தார். ஆ, என்ன வேணும்னு அர்த்தம். எனக்கு குழந்தை வேணும், போடா அப்படின்ட்டார். எப்படி இருக்கும், போ. இவர் ஓடியார். ஒரு வாரம் ஆச்சு, திரும்பியும் போனார். இவர் சிவபூஜை பண்ணுறவர், திரும்பியும் போனார். போடாங்கிறேன், போடா. அன்னைக்கு இவர் விட்டுவிட்டார். இவருக்கு கண்ணீர் வருது. 3வது முறையும் போகிறார், காலில் விழுந்தார். என்ன வேணும்? குழந்தை வேணும், கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. அந்த கிணத்துல போய் குளிச்சுட்டு வா. எதிர்த்தாப்பில் ஒரு கிணறு, போய் குளிச்சார், வந்தார். என்ன வேணும் கேட்ட? குழந்தை வேணும். ஆடு பறந்துருச்சு. ஆ, இல்லை. இப்படி பார்க்குறார். இவருக்கு ஒன்றும் புரியலை. சித்தர் என்னமோ சொல்ல போகிறார். காக்கா பறந்துருச்சு, ஆடு குட்டி போட்டுருச்சு, போடா. எங்க என்னமாவது புரியுதா? காக்கா பறந்துருச்சு, ஆடு குட்டி போட்டுருச்சு, போடா. இவர் ஓடி அந்தார். இன்னுமே சித்தர்கிட்ட நிற்கப்படாது, என்னமோ அருள் வாக்கு சொல்லிவிட்டார். 10 மாதம் கழித்து சனிப்பெயர்ச்சி அன்னைக்கு பெண் குழந்தை பிறந்துருச்சு. காக்கா பறந்துருச்சு, ஆடு குட்டி போட்டுருச்சு. சனீஸ்வரன் வாகனம் காக்கா. இங்கேருந்து அடுத்த ராசிக்கு சனீஸ்வரன் பெயர்ச்சி. உன் பண்டாட்டி ஆடு குட்டி போட்டுருச்சுன்னு அர்த்தம். சித்தம் போக்கு, சிவம் போக்கு. சித்தர் வார்த்தை நமக்கு புரியாது, நடந்துருச்சு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஈசான்ய ஞான தேசிகர் சித்தர் அதை விட்டு ஓடி போய் திருவண்ணாமலைக்கு வந்துட்டார். திருவண்ணாமலையில் மலை ஓரத்தில் ஒரு சின்ன குகை உள்ளே உட்கார்ந்துட்டார். இங்கே ஒரு செட்டியார் இவரை பார்த்து விட்டார். அருணாசலன் செட்டியார்னு பேர். இதெல்லாம் நடந்த நிகழ்ச்சிகள். இவர் பார்த்து விட்டார். சாமிக்கு சாப்பாடு கொடுக்கணுமே, 2 இட்லி சட்னி அவருக்கு முடிஞ்சது. சாமிக்கு ஊட்ட சாமி சாப்பிட்டார். குழந்தையானந்த சுவாமின்னு ஒருத்தர் ஊட்டினாத்தான் சாப்பிடுவார். 3 இடத்துல சமாதி சாப்பிட்டார். 1 வாரம், 10 நாள், 6 மாதம் செட்டியாருக்கு குழந்தை இல்லை.
ஒரு வருஷம் சாமிக்கு இட்லி கொடுத்தாரா, ஆண் குழந்தை பிறந்துருச்சு. செட்டியார் காலில் போய் விழுந்தார், சாமி முழிச்சார். என்ன இந்த குகையில் இருக்க வேண்டாம், ஒரு குடிசை போடுறேன், அங்கே வந்து இருங்க சாமி. ஈசான்ய மூலையில் திருவண்ணாமலையில் குடிசை போட்டு கொடுத்தார் செட்டியார். சாமி அங்கே போய் உட்கார்ந்தார். கொஞ்ச காலம் ஆச்சு, இந்த குடிசையை ஒரு ஓட்டு வீடாக மாத்திரன் சாமி. சரி மாற்று, ஓட்டு வீடாக்கியாச்சு. பக்கத்தில் உள்ள இடத்தை வாங்கி ஒரு பெருசாகவே ஒரு மடம் கட்டிடலாம் சாமி. பணம் நான் எல்லார்ட்டையும் வாங்கி தர்றேன். எப்படி வாங்குவேன் இடம்? கலெக்டர்கிட்ட போய் கேட்டு வாங்கணும் சாமி. நான் போய் கலெக்டரை பார்க்குறேன் சாமி. செட்டியார் போய் கலெக்டர்கிட்ட கேட்டார், ஈசான்ய ஞான தேசிகருக்கு ஒரு இடம் வேணும், மடங்கட்டார். அவர் யார்? அவர் ஒரு சித்தர், நான் வந்து பார்க்கணும். வெள்ளக்கார கலெக்டர் அங்கேருந்து வந்துட்டார். ஈசான்ய ஞான தேசிகர் கிழக்கு நோக்கி உட்கார்ந்திருக்கார். கலெக்டர் அங்கேருந்து வந்தார், மூச்சு இழக்கியது. அவருக்கு கொஞ்சம் ஆஸ்துமா. ஆஸ்துமானா தெரியுமில்ல, அரிசிமானா தெரியும், உளுந்தமானா தெரியும், ஆஸ்துமானா நல்லாவே தெரியும், ஆன்மானா தான் தெரியாது. அப்படித்தானே? பரவாயில்ல, மூச்சு இழக்கிது. வந்தார், இவரை பார்த்தார், கீழே விழுந்துட்டார், கும்பிட்டார், எந்திரிச்சார், இழப்பு விட்டு போச்சு. என்னடா இது, இத்தனை நாளாக கீழே விழுந்தால் இழைக்கும். திரும்ப கும்பிட்டார், எந்திரிச்சார், இழப்பு இல்லை. கலெக்டருக்கு ஒரே ஆச்சரியம். சாமி சிரிச்ச உடிச்சு உட்கார்ந்துருக்கார். சித்தர் பார்வைக்கு அந்த ஆற்றல் உண்டு. நவகோடி சித்தர்கள் பார்வை முருகன் பார்வைக்கு சமானம்னு ஒரு பெரியவர் பாடுகிறார். சரியா போச்சு சாமின்னு காலில் விழுந்துட்டார். சாமி எனக்கு இருமல் இழைப்பு, உங்கள் காலில் விழுந்தேன், சரியா போச்சு, உங்களுக்கு என்ன சாமி வேணும்? இந்த இடத்த மடத்துக்கு எழுதி கொடுக்கணும், கொடுத்துட்றேன். வீட்டுக்கு போனார், ஓடி வந்தார். 10,000 ரூபா பணம் அந்த காலத்தில், 150 வருஷத்துக்கு முன்னால். கொண்டு வந்து எதிர்த்தாப்பில் வச்சு விட்டார். இது எதுக்கு இந்த பணம்? சாமி நான் இரும இழப்புக்காக லண்டனில் போய் டாக்டர்கிட்ட கொடுத்து இரும இழைப்பை ஒழுங்குபடுத்துறதுக்காக வச்சுருந்தேன். உங்கள் காலில் விழுந்தேன், சித்தர் பார்வை இழப்பு சரியாக போச்சு, இந்த பணம் உங்களுக்கு இருக்கட்டும், வச்சுக்கிடுங்க. நம்ம காலத்து சாமியாராக இருந்தால் என்ன சொல்லுவார்? தேங்க்யூ, ஐ திங்க் திஸ் இஸ் தி ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட். நம்மால் அப்படித்தானே சொல்லுவேன். ஆசை ஆற விட்டுது. இவர் ஈசான்ய ஞான தேசிகர் என்ன தெரியுமா சொன்னார்? எனக்கு எதுக்குடா பணம்? அந்த கீழே ஒரு சம்சாரி இருக்கிறான், அவனுக்கு அழகான புள்ள ஒன்று, ஆன முகத்து புள்ள ஒன்று, ஊரெல்லாம் புள்ள அவன்கிட்ட கொண்டே குடுறா. அது யாரு? அண்ணாமலையார், அருணாசலேஸ்வரர். அழகான புள்ள முருகன், ஆனைமுகத்து புள்ள பிள்ளையார், ஊரெல்லாம் புள்ள நீங்களும் நானும். அந்த சம்சாரிட்ட கொண்டே கொடு. 10,000 ரூபாயை கொண்டு வந்து அந்த சம்சாரிட்ட கொடுக்க. எந்த சம்சாரி? சிவபெருமான். ஒரு தேர் பண்ணிவிட்டாங்க. தேர் வெள்ளோட்டம் விடணும், கலெக்டர் வரணும். கலெக்டர் ஆற்றுக்கு அக்கறையில் நிற்கிறார், ஆற்றுல வெள்ளம் போகுது. தேர் கலெக்டர் வந்தால் தான் இழுக்கலாம். எல்லாம் ஈசான்ய ஞான தேசிகர் காலில் வந்து விழுந்தாங்க. சாமி தேர் இழுக்கணும், இழுங்க. கலெக்டர் அக்கறையில் இருக்கார். திடீர்னு துண்டை எடுத்தார், இப்படி அசைச்சார். சம்பந்தமில்லாத காரியம், சம்பந்தமில்லாத காரியத்தை பண்ணினா பைத்தியம்னு அர்த்தம். துண்டை அசைச்சார். அங்கே கலெக்டர் நிற்கிறார், வெள்ளம் வழிவிடுது. இறங்கி விறுவிறுவிறுன்னு உள்ளே வந்தார், காலில் விழுந்து கும்பிட்டார். எவனெவனோ தண்ணியில் இறங்குவானா, நம்ம காப்பாற்றணுமா. இவர் ஓடி வந்து காலில் விழுந்தார். முடிஞ்சுதா? இப்போ தான் நான் விஷயத்துக்குள்ளே வர்றேன். அன்னைக்கு சிவராத்திரி, இன்னைக்கு இப்போ நான் சொல்ல போகிற நிகழ்ச்சிக்கு. ஈசான்ய ஞான தேசிகர் சிவராத்திரி அன்னைக்கு உட்கார்ந்திருக்கார்.
சுத்தி வர எல்லாரும் உட்கார்ந்து ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. உங்கள் காலில் விழுந்து கேட்டுக்கிறேன், இன்னைக்கு சிவராத்திரி, அதுவும் ராத்திரி 12 மணிக்கு திருவண்ணாமலையிலே எம்பெருமான் ஜோதி வடிவம் காட்டின நேரம். இந்தியாவில் 12 மணின்னா நமக்கு 2:30 சரிதானா? இங்கே இன்னும் கொஞ்ச நேரம்தான், அதை ஞாபகத்தில் வச்சுங்க. ஓம் நம சிவாய 100 முறையாவது மனசார சொல்லணும், நல்லா இருப்பீங்க, உங்களுக்கு எல்லா கஷ்டங்களும் போயிடும். நான் ஒன்றும் மாயம் சொல்லலை, மந்திரம் சொல்லலை, யார் யாரோ என்னென்னத்தையோ சொல்கிறான், உன் கஷ்டமெல்லாம் தீந்துடும். சிவபெருமான் நமக்குள்ளே இருக்கார். இந்த ராத்திரி நேரம் அற்புதமான நேரம், அன்னைக்கு சிவராத்திரி. நம்ம ஈசான்ய ஞான தேசிகர் உட்கார்ந்துருக்கார், எல்லாரும் சுற்றி உட்கார்ந்து அஞ்செழுத்து மந்திரம் சொல்கிறாங்க. போற்றி ஓ நம சிவாய புயங்கனே மயங்குகின்றேன், போற்றி ஓ நம சிவாய புகலிடம் பெரிதொன்றில்லை, போற்றி ஓ நம சிவாய புறமெனை போக்கல் கண்டாய், போற்றி ஓ நம சிவாய ஜெய ஜெய போற்றி போற்றி. திருவாசகம் எல்லாம் பாடுறாங்க. தமிழ்நாட்டில் காரக்குடிக்கு பக்கத்தில் கோயிலூர்னு ஒரு ஊர் இருக்குது. கோயிலூரில் ஒரு வேதாந்த மடம் இருக்குது. அந்த வேதாந்த மடத்தை உண்டாக்கினவர் கோவிலூர் ஞான தேசிகர். அவருக்கு பேர் முத்தி ராமலிங்க தேசிகர்னு பேர். முத்து இல்லை, முத்தி, மோட்சம் தரக்கூடியவர் முத்தி ராமலிங்க தேசிகர். அவர் வந்திருக்கார். ஈசான்ய தேசிகர் இப்படி, முத்துராமலிங்க தேசிகர் இப்படி. அன்னைக்கு சிவராத்திரி, எல்லாரும் உட்கார்ந்து அஞ்சலித்து சொல்கிறாங்க. இந்த பழைய உடையார் வந்துட்டார். யார் உடையார்? இந்த அப்பவே ஒரு கதை சொன்னமே, வீடு கட்டினாரே அந்த உடையார், அங்கேருந்து தானே சாமி இங்கே வந்துட்டார். எப்படியோ விசாரித்து ஈசான்ய ஞான தேசிகர் திருவண்ணாமலையில் இருக்கார் அப்படின்னு கண்டுபிடிச்சு உடையார் கரெக்டாக இங்கே வந்துட்டார். காலில் விழுந்தார், சந்தோஷமாக இருக்குது. இந்த பக்கம் ஒரு சாமி, அந்த பக்கம் ஒரு சாமி. இவர் யார்? இவர் கோவிலூர் சுவாமிகள். இவர் பேர் முத்தி ராமலிங்க ஞான தேசிகர். கோவிலூர் சாமி கையில் ஒரு வைர மோதிரம் போட்டிருந்தார். வைரம்னா நம்ம பார்க்குற வைரம் இல்லை, 1 கல் 1.5 கேரட்டு. அந்த காலத்தில் அப்போவே 1,00,000 ரூபா வரும் பெரிய வைரம், அருமையான கல் கையில் போட்டிருந்தார். இந்த உடையார் அதையே பார்க்குறார். எதே அந்த மோதிரத்தை. முத்துராமலிங்க ஞான தேசிகருடைய முகப்பிரகாசத்தை விட மோதிர பிரகாசம் அதிகமாக இவரை இழுத்தது. இப்படி பார்த்தார். ஈசான்ய ஞான தேசிகர் கண்டுபிடிச்சு விட்டார், என்ன உடையார் என்ன பார்க்குறீங்க? இல்லை, இந்த மோதிரம் ரொம்ப பிரகாசமாக இருக்கே, அதான் பார்த்தேன். இப்போ தான் முக்கியமான இடம். கோவிலூர் சாமி அதை கலட்டினார், உடையார்கிட்ட கொடுத்தார், இந்த பிரகாசம் அங்கே இருக்கட்டும். அதான் சந்நியாசி. நம்மளை அருந்தா விடுவோமா? பார்த்தார், ஆசைப்பட்டுட்டார், இந்தா கலட்டி கொடு. சிவராத்திரி அன்னைக்கு அவர் காலில் விழுந்து கும்பிட்டு உடையார் அதை வாங்கி கொண்டு போனார். இது அடுத்த நிகழ்ச்சி. அதுக்கடுத்த நிகழ்ச்சி இப்போ ரொம்ப வேகமாக ஓடுறேன். திருவண்ணாமலை, இந்த நேரம் கொஞ்சம் சொல்லணும் அதை பற்றி. திருவண்ணாமலைக்கு என்ன சிறப்பு? அளவாவனம் அழலாகிய அண்ணாமலை அண்ணல். 2 பேர், திருமால் பெருமா. பெருமா வந்து சரஸ்வதியின் கணவர், திருமால் மகாலட்சுமியின் கணவர். ஒன்றுமல்ல அடையாளம், அது செல்வம், இது கல்வி. செல்வமும் கல்வியும் கடவுளை காண முடியாது. நீங்கள் எவ்வளவு படித்தாலும் கடவுள்கிட்ட போக முடியாது. நீங்கள் எவ்வளவு செல்வம் உள்ளவராக இருந்தாலும் கடவுள்கிட்ட போக முடியாது. இந்த ரெண்டையும் காட்டுவது தான் இந்த நிகழ்ச்சி. எம்பெருமான் ஜோதிமயமாய் நிற்கிறார். அண்ணாமலை
எட்ட முடியாத மலை, மாலறியா நான்முகனும் காணா மலை. இந்த ரெண்டு பேருக்குள்ளே நீயா நானான்னு ஒரு போட்டி வந்ததான். செல்வமா கல்வியா? நம்ம ஒரு சினிமா படமே பார்த்துட்டோம், கல்வியா செல்வமா வீரமான்னு. கல்விதான் பெருசு, செல்வந்தான் பெருசு, சண்டை. சிவபெருமான் சொல்கிறார், அடியும் முடியும் யார் காண்கிறார்களோ அவர்கள் பெரியவர்கள். திருமால் என்ன பண்ணினாராம், பன்றியாக மாறி கீழே தொலைக்க ஆரம்பித்தாராம், திருவடியை பார்க்கிறேன்னு. பிரம்மா அன்னமாக மாறி மேலே பறக்க ஆரம்பித்தாராம், திருமுடியை பார்க்கிறேன். எப்பவுமே பணக்காரனை விட படித்தவன் மோசமானவன். பணக்காரன் ஒத்துக்குவான், படித்தவன் கடைசி வரைக்கும் தப்பை ஒத்துக்க மாட்டான். படித்தவன் சூதும் பாவமும் பண்ணினால் போவான் போவான் ஐயோன்னு போவான்னு பாரதி பாடுவார். பிரம்மா படித்தவனுக்கு அடையாளம் அவ்வளவுதான். மேலே மேலே போனாரா, திருமுடியை பார்க்க முடியலை. இன்னும் போய்கிட்டே இருக்கு, கற்பாந்த காலம் போய்கிட்டே இருக்கு. ஓஞ்சு போயிட்டார், என்னடா இவ்வளவு காலம் போகுது. ஒரு தாளம்பூ விழுந்தது. தாளம்பூவே எங்கேருந்து வர்றே? நான் சிவபெருமான் தலையில் இருந்து விழுந்துக்கிட்டே இருக்கேன். எவ்வளவு காலமா? எத்தனையோ கோடி வருஷமாக விழுந்துக்கிட்டு இருக்கேன். அப்படியா, இரு, கையில் எடுத்துக்கிட்டார், கீழே வந்தார். திருமுடியை பார்த்ததா நான் சொல்கிறேன், நீ பொய் சாட்சி சொல்லு. முதல் பொய் சாட்சி தாளம்பு சொல்லிட்டு சிவபெருமான் பார்த்தார், பிரம்மாவுக்கு கோயில் கிடையாது, தாளம்பூ பூஜைக்கு ஆகாது, ஒரு நாள் மட்டும் பயன்படுத்தலாம், மற்ற நாள் கூடாது. பிரம்மாவுக்கு கோயில் கிடையாது. முக்கூர் லக்ஷ்மி நரசிம்மாச்சாரியார்னு ஒரு புண்ணியவான், அற்புதமாக எல்லாம் ராமாயணம் பாகவதம் எல்லாம் சொல்லுவார். ஒரு ஊரில் 60 நாள் ராமாயணம் சொன்னார். அவருக்கு பாராட்டு விழா. இந்த முன்னால் உட்கார்ந்த ஒருத்தன் எந்திரிச்சான், சாமி 2 சந்தேகம்னா. என்னடா சந்தேகம்? முதல் சந்தேகம், ராமன் ராமன் நீங்கள், ராவணன் ராவணன் நீங்கள், ராட்சசன் ராட்சசன் நீங்கள், ராமன் ராட்சசனா ராவணன் ராட்சசனா? எப்படி இருக்கும் இவருக்கு, எப்படி இருக்கும்? 60 நாள் கதையை கேட்டுவிட்டு பாவிப்பைய எப்படி கேட்குறானே, தவிக்கிறார். 2வது சந்தேகம் என்னடா கேளு, பிரம்மாவுக்கு கோயில் கிடையாதாமே ஏன்? சுதாரிச்சுக்கிட்டார். பிரம்மாவுக்கு ஏன் தெரியுமா கோயில் கிடையாது? உன்னையும் படைச்சு உனக்கு ராமாயணம் சொல்கிறதுக்கு என்னையும் படைச்சான் பாரு, அந்த பாவம், பிரம்மாவுக்கு கோயில் கிடையாதுன்னாராம். இது முக்கூர் லட்சுமி நரசிம்மாச்சாரியார்னு ஒரு புண்ணியவான், அருமையாக பேசக்கூடியவர், சீக்கிரமாக இறந்து போயிட்டார். சரி, பிரம்மா கதை அப்படி ஆகிப்போச்சா? திருமால் கீழே பன்றியாக மாறினார், பார்க்க முடியலை. வந்தார், முடியலேன்ட்டார். இதுதான் செல்வத்தினால் வந்த ஆணவத்துக்கும் கல்வியினால் வந்த ஆணவத்துக்கும் உள்ள வித்தியாசம். இது நடந்தது எப்போ? ஒரு சிவராத்திரி அன்னைக்கு. அதைத்தான் நம்ம இப்போ நினைக்கிறோம். திருவண்ணாமலையில் தொடங்கி திருவண்ணாமலையிலேயே நிறைவு செய்யக்கூடிய மாதிரி நாம் இப்பொழுது திருவண்ணாமலையை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரே ஒரு செய்தி, திருப்பதி திருமலை வெங்கடேச பெருமாள், இன்னைக்கு சிவராத்திரி. திருப்பதி பெருமாளுக்கு நாமந்தான் போடுவாங்க. ராமானுஜர் காலத்திலேயே சங்கு சக்கர பிரதிஷ்டை. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் விபூதி பட்டை வைரத்தில் அணிந்து உற்சவமூர்த்தி திருவீதி உலா வருவார். என்னைக்கு? சிவராத்திரி அன்னைக்கு மட்டும், இன்னைக்கு ஒரு நாள். இது சிவராத்திரியோடு தொடர்புடைய ஒரு முக்கியமான செய்தி, அதுக்காகத்தான் அதை இப்போ சொல்லி வச்சேன். அப்புறம் சிவராத்திரியை ஒட்டி முழுக்க முழுக்க நாம் இறைவனை சிந்திக்கிறோம். இந்த ராவணன்னு ஒருத்தர் இருந்தான், அவன் ஒரு காரியம் பண்ணி வச்சான், அதுவும் சிவராத்திரி அன்னைக்கு.
அதை சொன்னால் நம்ம பேச்சு முடிஞ்சுது. இன்னும் கூட ரெண்டு மூணு இருக்குது, அது இருக்கதை அப்புறம் பார்த்துக்குவோம். ஆத்மலிங்கம்னு ஒன்று, ராவணன் வீராதி வீரன், சந்தேகமே கிடையாது, நல்ல சண்டை போடக்கூடியவன், அதெல்லாம் உண்மை. கிரகங்களை போட்டு அது மேலே ஏறி போவானா? அவனுடைய ஆசனம் எப்படி தெரியுமில்ல? 9 கிரகத்தையும் குப்பரை போட்டு முதுகில் மிதித்து ஏறி போவானா? சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது எல்லாம் போட்டு ஏறி போவானா? ஒரு நாள் நாரதர் வந்தாராம், சனீஸ்வரனை பார்த்தாராம். ஏன்பா, ஒரு பார்வை இவனை வக்கரமாக பார்க்க வேண்டியது தானே, ஏன் பார்க்கலை? என்னை குப்பரவுள்ள போட்டு விட்டான், நிமித்தி போட்டான்னா பார்த்துருப்பேன், அவ்வளவு தானே நான் ஏற்பாடு பண்ணுறேன். ராவணன் அங்கேருந்து வந்தான், பார்த்தார் நாரதர். நாரதர் பெருமாவுக்கு பிள்ளை, ராவணன் பெருமாவுக்கு பேரனுக்கு மகன், மறந்துடாதீங்க, பெருமாவுக்கு பேரனுக்கு மகன் ராவணன், இவர் பிள்ளை சொந்தம். என்ன, நீ ஒரு கோளை உருவி நான் வாளை, யாரை பார்த்து என்ன சொல்கிற? நீ எனக்கு சொந்தக்காரன், அதனால் சும்மா விட்டேன். இதனால் எப்படி? கிரகங்கள் 9 நிமிர்த்தி போட்டுல போகணும், என்ன குப்பரை போட்டு போகிற? இவ்வளவு தானே செஞ்சிட்றேன், எல்லாம் திரும்பி படுங்க. நானா 9 கிரகமும் திரும்பி படுத்து தான் நெஞ்சில் ஏறி மிதிச்சானா? சனீஸ்வர பகவான் வக்கரமாக ஒரு பார்வை பார்த்தாராம், சூர்பனக மூக்கு அறுபட்டு தான். இப்படி ஒரு செய்தி. இந்த ராமாயணத்தை வச்சு ஏகப்பட்ட செய்திகள். அந்த ராவணன் ஆத்மலிங்கத்தை கொண்டு வர்றேன்ட்டு போனான். தேவலோகத்தில் போய் ஆத்மலிங்கத்தை கொண்டு வரணும். ஆத்மலிங்கத்தை சிவபெருமானுக்கு கீழே உட்கார்ந்து ரொம்ப காலம் கேட்டு வாங்கிட்டு வந்துட்டான். அதை கொண்டாந்து இலங்கையில் பிரதிஷ்டை பண்ணினால் ஆபத்து, இலங்கையை யாரும் அழிக்க முடியாது. கொண்டு வந்துக்கிட்டு இருக்கான், அங்கே சொல்லிவிட்டாங்க, வழியில் சிறுநீர் கழிக்க வேண்டுமானால் சிவலிங்கத்தை கையில் வைத்து கொள்ளக்கூடாது. சரின்ட்டான், வர்றான் கன்னடத்துக்கிட்ட, கன்னட நாடு திருக்கோகர்ணம், திடீர்னு சிறுநீர் கழிக்கணும். கழிக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு வந்தால் வந்துடும், இதான் மனசு. இப்போ என்ன செய்கிறது? தவிக்கிறான். எதிர்த்தாப்பில் பிள்ளையார் கம்பீரமாக ஒரு சின்ன பையனாக வந்து நிற்கிறார். என்ன தம்பி, இந்த சிவலிங்கத்தை பத்திரமாக வச்சுக்கோ, நான் போய் சிறுநீர் கழிச்சிட்டு சீக்கிரமாக ஓடி வந்துடுறேன். நான் சின்ன பையன், என்னால் இதை தூக்க முடியாது, முடியலைன்னா கூப்பிடுவேன், சீக்கிரம் வரணும். 3 முறை கூப்பிடுவேன், இல்லைன்னா முடியாது, வச்சிருவேன். சரி போனான், அது போய்கிட்டே இருக்கு, ஒன்றும் பண்ண முடியலை, குளமாக தேஞ்சி கிடக்குது அந்த ஊரில், போய் பாருங்கள். ரொம்ப பேர் சொல்கிறாங்க, ஒரு குளம் இருக்குது, முரட்டு குளம், அதுதானுங்கிறாங்க, எனக்கு புடிபடலை. இங்கே இவர் 1, 2, 10 தலை, 3 வாரியார் சாமி எழுதுறாரு. 10 தலை யார்? ராவணன். 3 கீழே வச்சிட்டார். அன்னைக்கு சிவராத்திரி, அதுக்காக வந்து அந்த கதை எடுத்துக்கிட்டேன். திருக்கோகர்ணம் ஓடி வந்தான், பார்க்குறான் பிள்ளையார் ஒரு குட்டு தலையில் அழுத்தமாக குட்டினான், தலையில் பள்ளம் விழுந்துருச்சு. இன்னைக்கும் திருக்கோகர்ணத்து பிள்ளையாருக்கு தலையிலே பள்ளம் விழுந்திருக்கிறது. வந்தான், சிவலிங்கத்தை தூக்க பார்த்தான், இழுத்தான், பசுவின் காது மாதிரி நீண்டது வரவில்லை. கோகர்ணம், கோன்னா பசு, கர்ணம்னா காது. என்னைக்கு சிவராத்திரி, அதனாலே திருக்கோகர்ணத்திலையும் சரி, திருப்பருப்பதம், ஸ்ரீசைலம், சிவராத்திரி அன்னைக்கு அவ்வளவு பெருமக்கள் சிவபெருமானை போய் வழிபாடு செய்கிறார்கள். இப்போ ஒரே ஒரு செய்தி, இவ்வளவு பேர் ராத்திரி நேரத்தில் நின்றும் இருந்தும் கேட்கிறார்கள். நாங்கள் எங்கள் தமிழ்நாட்டில் மதுரையில் அந்த காலத்தில் குன்னக்குடி அடிகளார் தலைமையில் ராத்திரி 10 மணிக்கு பட்டி மண்டபம் போடுவோம்,
பத்துக்குத்தான் ஆரம்பிப்போம், காலம்பரம் 4 மணிக்குத்தான் முடிப்போம். 3 கட்சி முடிக்கிற ஆரம்பிக்கிற போது எல்லாரும் உட்கார்ந்துருப்பாங்க, கொஞ்சம் பேர் நிற்பாங்க. முடிக்கிற பொழுது ரொம்ப பேர் படுத்துருவாங்க. அடிகளார் தீர்ப்பு அழகாக சொல்லுவார். தொடங்கும் பொழுது சில பேர் நின்ற தோற்றத்தை காட்டினார்கள், பல பேர் இருந்த தோற்றத்தை காட்டினார்கள், இப்பொழுது கிடந்த தோற்றத்தையும் பார்த்து விட்டோம். பெருமாளுக்கு 3 தோற்றம். திருப்பதியில் நிற்பார், ஸ்ரீரங்கத்தில் படுத்து கிடப்பார், மதுரை திருக்கூடலில் உட்கார்ந்திருப்பார் கூடல் அழகர். நின்ற தோற்றம், இருந்த தோற்றம், கிடந்த தோற்றம். இங்கே பார்க்குறேன், கிடந்த தோற்றத்தை காணும், அதுதான் உங்கள் பெருமை. ஆமாம், சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானை நினச்சி இந்த மாதிரி வழிபாடு பண்ணுறோமே, இதுக்கு என்ன பலன், ஏன் இப்படி பண்ணுறோம், அதை சொன்னால் நம்ம பேச்சு முடிஞ்சுது. இந்த யுகம் தொடங்குது. இந்த யுகத்துக்கு பேர் கலியுகம்னு பேர். கலியுகத்திலே தீமை அதிகம். முதல் யுகம் வந்து கிருத யுகம், எல்லாரும் யோக்கியன், எல்லாரும் நல்லவன், கீழே 50 வெள்ளியை போட்டால் ஒருத்தனும் தொடமாட்டான் அப்படி. 2வது யுகம் திரேதா யுகம், கொஞ்சம் பேர் கெட்டவன், ரொம்ப பேர் நல்லவன். ராவண வகையரா கெட்டவன், ராமன் ரொம்ப நல்லவன். திரேதா, இது வந்து திரேதா யுகம். 3வது துவாபர யுகம் கிருஷ்ண பரமாத்மா, ரொம்ப பேர் அயோக்கியன், கொஞ்சம் பேர் நல்லவன். பாண்டவர்கள் 5, அந்த பக்கம் துரியோதனாதியர்கள் 100 பிளஸ் கர்ணன் பிளஸ் சகுனி எல்லாரும். நம்ம இருக்கிறது கலியுகம். இதில் எப்படி, எவன் நல்லவன் எவன் கெட்டவன்னு தெரியலை. சாமியார் காலில் விழுந்து விட்டு 4 வருஷத்துக்கு அப்புறம் இந்த சாமியார் காலையா விழுந்தோம் அப்படின்னு அப்புறம்தான் நினைக்கிறோம். எவன் நல்லவன் எவன் கெட்டவன்னு தெரியலை. தர்மம் என்ற பசு 4 கால்களில் நின்றது கிருதயுகம். 1 கால் ஒடிந்து 3 கால்களில் நின்றது திரேதாயுகம். இன்னொரு காலும் ஒடிஞ்சு 2 காலில் நின்றது துவாபர யுகம். 3 காலும் ஒடிஞ்சு ஒத்த காலில் தடுமாறிக்கிட்டு இருக்கே, அது நம்ம வாழ்கிற கலியுகம். இந்த கலியுகத்திலே நீங்கள் நிம்மதி அடைய வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? துவாபர யுகம் முடிஞ்சிருச்சு, கலியுகம் பிறக்கப் போகிற நேரம். தர்மராஜாவும் பாண்டவர்கள் மிச்ச 4 பேரும் வந்த பொழுது 4 பேரை தம்பிகளை காணோம். தர்மராஜா தடுமாறிட்டார், தம்பிகள் எங்கே? ஒருத்தன் ஓடி வந்து சொன்னான், யாரோ ஒருத்தன் குதிரையில் வந்தான், தம்பிகள் 4 பேரையும் அவன் சிறைப்படுத்தி விட்டான். என்னையா சொல்கிற, பீமனையும் அர்ஜுனனையும் குதிரைக்காரன் சிறைப்படுத்தினானா? வேகமாக ஓடி வர்றார் தர்மராஜா. ஒரு குதிரைக்காரன் நிற்கிறான், தர்மராஜா என்ன, உன் தம்பி 4 பேரும் வந்தாங்க, 4 பேரையும் நிறுத்தினேன், நான் கேள்வி கேட்பேன், பதில் சொல்லிட்டா விட்டுருவேன், பதில் சொல்லலைன்னா நீங்கள் எனக்கு கைதியின்னேன். ஒத்துக்கிட்டாங்க, 4 கேள்வி கேட்டேன், பதில் சொல்ல முடியலை, 4 பேரும் என்னிடம் சிறைப்பட்டு விட்டார்கள். தர்மராஜா, நீ பதில் சொன்னால் 4 வரையும் விடுவிப்பேன். கேளு, புதுசாக ஒரு கதை. ஒன்று, இந்த குதிரைக்காரன் சொல்கிறான், நான் வர்ற பொழுது ஒரு கிணத்தை பார்த்தேன், கிணத்தில் மேலே ஒரு தங்க காசு ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு, அதில் கம்பி வச்சு ஒரு மலை கட்டி தொங்கி கொண்டிருந்தது. என்னையா சொல்கிற, தங்க காசில் மலை தொங்குதான்? ஆமாம், பெரிய மலை தொங்கிக்கிட்டு இருக்கு, விழலை, அது எப்போ விழும்? தர்மராஜா சிரிக்கிறார், தங்க காசு கலியுகத்தில் மக்கள் பண்ணக்கூடிய அறச்செயல், மலை மக்கள் பண்ணக்கூடிய பாவச்செயல். கொஞ்ச தங்க காசு நிறைய மலை, கொஞ்சம் புண்ணியம் நிறைய பாவம்,
இந்த பாவம் அதிகரிக்குமானால் கூடிய சீக்கிரம் விழுந்து விடும். இது கலியுகத்தின் இயல்பு. சந்தோஷம் சகாதேவனை ரிலீஸ் பண்ணு. அடுத்த வினா, நாலு பக்கம் கிணறு, நாலு கிணறு, நடுவிலே ஒரு கிணறு, எல்லாத்திலையும் தண்ணி, நாலு கிணவும் வத்திட்டா நடுக்கணத்திலிருந்து தண்ணி பாயுது, நாலு கிணவும் நிரம்புது. நடுக்கணறு வத்திட்டா நாலு கணத்தில் இருந்தும் தண்ணீர் பாயவில்லை, நடுக்கணறு காஞ்சே போகுது. இது என்னையே அநியாயமாக இருக்கு. சுற்றி இருக்கிற கணத்துக்கு தண்ணியை நடுக்கணறு கொடுக்குது. நடுக்கணருக்கு தண்ணி வேணும்னா சுற்றி இருக்கிற நாலு கிணறும் கொடுக்க மாட்டேங்குது. இதுக்கு என்ன அர்த்தம்? இதுதான் கலியுகம். என்ன, நடுவில் இருக்கிற கிணறு அப்பா, சுற்றி இருக்கிற நாலு கிணறும் பிள்ளைங்க. அப்பா பிள்ளைகளை வளர்ப்பார், பிள்ளைகள் அப்பாவை முதியோர் இல்லத்தில் சேர்ப்பார்கள். இங்கேருந்து தண்ணி அங்கே போகும், அங்கேருந்து தண்ணி இங்கே வராது. வீட்டுக்கு பெயர் அன்னை இல்லம், அன்னை இருப்பது முதியோர் இல்லம். இதுதான் சார் கலியுகம். பரவாயில்லை. அடுத்த தம்பி நகுலனை விடுவிச்சாச்சு. மூணாவது, பசுமாடு கண்ணுக்குட்டிக்கிட்ட பால் குடிக்குது. என்ன என்ன, ஒழுங்காக சொல்லுங்க. பசுமாடு கண்ணுக்குட்டிக்கிட்ட போய் பால் குடிக்கிறத பார்த்தேன், அது என்ன? அதுதான் கலியுகம். நீ சொன்னது பூரா கலியுகம். வந்திருக்கிற நீ கலிபுருஷன் பெருமராஜா. பசுமாடு கண்ணுக்குட்டிகிட்ட போய் பால். ஆமா, கண்ணுக்குட்டிங்கிறது பிள்ளை, பசுமாடுங்கிறது அப்பா. ரொம்ப பேர் பிள்ளைய வச்சே சம்பாதிக்கிறாங்க, ரொம்ப பேர் பிள்ளைய விற்று கூட சம்பாதிக்கிறாங்க. இதெல்லாம் கலியுகத்தில் பழக்கம். அதைத்தான் இது காட்டுகிறது. நாலாவது, இப்போ அடுத்த ஆள் அர்ஜுனனை ரிலீஸ் பண்ணியாச்சு. பீமன் பாக்கி. நாலாவது, அருவறுப்பான தோற்றம் உள்ளவன், மோசமாக பேசுகிறான், வாய் சுத்தம் இல்லை. சாதத்தை எடுத்து வாய் வழியாக உண்ணாமல் மலத்வாரத்தின் வழியாக உள்ளே தள்ளுகிறான். இதென்ன? இதுதான் கலியுகம் முத்தி போனதுக்கு அடையாளம். யோகியன் என்று சொல்லக்கூடியவர்கள் உண்மையில் யோகியனாயிருக்க மாட்டார்கள். பெரும்பகுதி எல்லாம் அறம் சொல்லக்கூடியவர்கள், அதன்படி வாழமாட்டார்கள். கடவுளை நாக்கில் வைத்துக் கொள்வார்களே தவிர உள்ளத்துக்குள் அனுப்ப மாட்டார்கள். தீமை பெருகி போய்விடும். காப்பாற்ற வேண்டியவனே ஒரு நாட்டை திருடத் தொடங்கி விடுவான். நான் இதுக்கு மேலே சொல்லப்படாது. இதை சொன்ன உடனே பீமனு ரிலீஸ். இப்போ முடிக்கிறேன். தர்மராஜா சகாதேவன்கிட்ட கேட்குறார், கலியுகம் இப்படி வந்துருச்சுங்கிறாங்களே, இந்த கலியுகத்தில் இருந்து மக்களை காப்பாற்றுறதுக்கு என்னடா பண்ணலாம், நம்ம போகிறோம் என்ன பண்ணலாம், ஒரே ஒரு வழி. அது என்ன வழி? கவலைப்படாதீர்கள், சிங்கப்பூரிலே கேலாங் ஈஸ்ட் சிவன் கோயிலிலே சிவராத்திரி அன்றைக்கு எல்லோரும் கூடி எதை செய்கிறார்களோ அதை செய்தால் கலியுகத்தின் துன்பங்கள் தீரும். எதை செய்கிறார்கள்? அத்தனை பேரும் கூடி உட்கார்ந்து சிவபெருமான் திருநாமத்தை சொல்லி வழிபாடு செய்கிறார்கள். கலியுகத்திலே பக்தியினால் முத்தி போதும். கீதோபதேசம் என்ன? பக்தி பண்ணி பிழைக்க சொன்னான், பலனை எண்ணாமல் உழைக்க சொன்னான். சிவபெருமான் திருவடியில் விழ வேண்டும். சிவன் கதையை கேட்டால் மனம் சுத்தமாகும். ஒரு ஆள்கிட்ட இதை சொன்னேன், அவர், நீங்கள் சொன்ன பாட்டெல்லாம் எனக்கு புரியலையே, நீங்கள் சொன்ன சில கதை தான் புரியுது, ரொம்ப புரியலையே. அதனால் கவலைப்படாதீங்க, அங்கே செடி இருக்குது, எனக்கு வேண்டிய அன்பர் ஒருத்தர் சல்லடையில் தண்ணியை கொண்டு செடிக்கு ஊற்றுறாரு. சல்லடையில் தண்ணி நிற்குமா? தண்ணி ஒழுகிக்கிட்டே போகுது, செடிக்கு கொஞ்சம்தான் சேருது. ஆறு மாதமாக ஊற்றிக்கிட்டு இருக்காரு. நான் போய் கேட்டேன், ஏவோ மடத்தனம் பண்ணுறீங்க, சல்லடையில் தண்ணியை கொண்டே ஊற்றலாம். இல்லைங்க, சல்லடையில் தண்ணியை ஊற்றுற பொழுது சல்லடையை பாருங்க, சுத்தமாயிடுச்சு. அழுக்காக இருந்த சல்லடை சுத்தமாயிடுச்சு. தண்ணி பயன்படுதோ பயன்படலையோ,
நாங்கள் பேசின பேச்சு உங்களுக்கு புரியுதோ புரியலையோ, அதனால் ஒன்றுமில்லை. கொஞ்ச நேரம் ஈடுபாட்டோடு உட்கார்ந்தால் மனசுங்கிற சல்லடை சுத்தமாகும். அதை செய்தால் சிவராத்திரி அன்றைக்கு நாம் சிவபெருமானை நினைந்து வழிபட்டு நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழுங் கண்ணீரதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருள் அமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்துதும் நாம் வம்மின் உலகியலீர் மரணமிலா பெருவாழ்வே வாண்டிடலாம் கண்டீர் புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் சிற்சபையில் புகுந்தருணம் இதுவே. இது வள்ளலார் வாக்கு. அதை மட்டும் உங்களுக்கு சொல்லி மீண்டும் ஒரு முறை அமைப்பாளர்களுக்கு 80% புண்ணியம், வந்து கேட்ட உங்களுக்கு 100% புண்ணியம். இவ்வளவு கூட்டம் இருந்து கேட்கிறதென்றால் சிங்கப்பூர் உலகத்துக்கே வழிகாட்டக்கூடியது. உங்கள் திருவடிகளை வணங்கி இந்த அறங்காவலர் பெருமக்கள், ஆலயத்தைச் சேர்ந்த அன்பர்கள் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்து, என்னை விட படித்த பெருமக்கள் முன்னாலே உட்கார்ந்து கேட்கிறார்கள், இது நான் பெற்ற பெரும் பேறு என்பதை சுட்டிக்காட்டி, இன்றைக்கு சிவபுராணத்தை திருவாசகத்திலே முதல் தலைப்பு சிவபுராணத்தை தயவு செய்து ஒரு முறையாவது படிக்க வேண்டும் என்று உங்கள் திருவடிகளை வணங்கி வேண்டி, நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க என்று மகிழ்ச்சியோடு சிவபெருமான் திருவடிகளை வணங்கி வாழ்த்தி, உங்களுக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா, எந்த ஊர்லேயும் நான் இப்படி பார்த்ததில்லை. ஒரு பக்கம் சிவபெருமானை பார்த்துக்கிட்டே இருக்கலாம், ஒரு பக்கம் அவரை பற்றி கேட்டுக்கிட்டே இருக்கலாம். இந்த அமைப்புக்கு நன்றி கூறி என்னையும் ஒருவனாக்கி இரும் கடல் சென்னையில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தண்டனிட்டு, ஆந்திரத்திலே மும்முடிவரத்திலே ஒரு ஞானி சிவராத்திரி அன்றைக்கு மட்டும் தன்னை வெளிப்படுத்துவார், அவரை வழிபட்டு சிவராத்திரி இந்த நாளில் எல்லோருக்கும் பொருந்திய தேசம் புகழும் பொறையும் திருந்திய இன்பமும் செல்வமும் சேர்க என்று மகிழ்ச்சியோடு வாழ்த்தி, இந்த உரையை சிவபெருமான் திருவடிகளில் சமர்ப்பணமாக்கி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். எளிமை, இனிமை, ஆழம் இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். சொல்லுக்கு சொல் மீறும் என்ற அவருடைய சோசோமிக்கு ஒரு விளக்கம் கொடுத்தார். யார் கொடுத்தார்? கவியரசு கண்ணதாசன். உண்மையிலேயே சொல்லுக்கு சொல் மீறி இருக்கின்றார் இல்லையா? அவர் மீறிய போது நாமும் மீற வேண்டும். எப்படி என்றால், கரவொலி மட்டும் எழுப்பினால் போதாது, எழுந்து நின்று கரவொலி எழுப்புவோம். அமரலாம்.